Morning to one and all. I am Dr. Manjula, Assistant Professor of Economics, and one of the members of Career Guidance Cell. Feel honored to host this virtual special lecture. At first, I call upon Dr. G. V. Gopinath, Assistant Professor of Zoology, to welcome the gathering. Good morning to everyone. I am Dr. Gopinath, on behalf of Career Guidance Cell, இன்றைக்கு நடக்கவிருக்க இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்புரை நிகழ்த்த என்னை அழைத்ததற்கு நன்றி. முதலில் நமது கல்லூரியின் முதல்வர் டாக்டர் கேப்டன் ஜெயக்குமார் அவர்களை நமது கல்லூரியின் கேரியர் கைடன்ஸ் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். ஏனென்றால் இந்த வருடம் ஆரம்பத்திலேயே நமது கல்லூரி முதல்வர் அவர்கள் கேரியர் கைடன்ஸ் வந்து ஒரு ரீஸ்ட்ரக்சர் பண்ணி இந்த வருடம் இறுதியில் முதலாம் மூன்றாம் ஆண்டு படிக்கும் மாணவர்கள் மற்றும் பிஜி படிக்கிற மாணவர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு பிளேஸ்மெண்ட் ஏற்பாடு பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த கேரியர் கைடன்ஸ் செல்ல கொஞ்சம் ரீஸ்ட்ரக்சர் பண்ணி அதற்கான எல்லா ஒத்துழைப்பையும் கொடுத்து தொடர்ந்து பல கேட்டுட்டாங்க. ஸோ அவங்க வந்து நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கிறதுக்காக இங்கே வந்திருக்காங்க. ஸோ அவங்க நமது கல்லூரியின் கேரியர் கைடன்ஸ் சார்பாக அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். அடுத்ததாக நமது கல்லூரியின் துணை முதல்வர் டாக்டர் சுசமாணிக்கம் சார் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். அவர்கள் இதற்கு முன்பு இந்த கல்லூரியில் முதல்வராக இருந்தபோது அவர்களுடைய காலகட்டத்திலும் கேரியர் கைடன்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நிறையா ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்ட்லாம் வந்து அவங்க ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இந்த நிகழ்ச்சியில் அவங்க ஒரு வாழ்த்துறை வழங்குவதற்காக டாக்டர் சுசைமன்கம் சார் நமது கல்லூரியின் துணை முதல்வர் வந்திருக்காங்க. ஸோ அவங்களையும் நான் வருக வருக என்று வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியின் சீஃப் கெஸ்டாக மிஸ்டர் ஜீவா பாலகிருஷ்ணன், சீனியர் வைஸ் பிரசிடென்ட் அண்ட் தி சீஃப் டேலண்ட் ஆஃபீஸர் ரிலையன்ஸ் ரீட்டைல் லிமிடெட் மும்பை வந்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நம்ம கல்லூரியில் நடத்துகிறோம். நம்ம மாணவர்களுக்கு வந்து ஒரு கேரியர் கைடன்ஸ் செல்ல அவங்களுக்கு ஒரு ஓரியன்டேஷன் தேவைப்படுதுன்னு சொன்ன உடனே இந்த நிகழ்ச்சிக்கு அவங்க உடனடியாக ஒத்துக்கொண்டாங்க. இன்றைக்கு உங்கள் முன்னால் அவங்க ஒரு சிறப்புரை ஆற்ற இருக்கிறாங்க. ஸோ அவங்களையும் நான் நமது கல்லூரியின் கேரியர் கைடன்ஸ் செல் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். அடுத்ததாக நமது கல்லூரியின் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் டாக்டர் முத்துக்காமு கேரியர் கைடன்ஸோட கன்வீனர். ஸோ அவர்களையும் கேரியர் கைடன்ஸோட கன்வீனர் மிஸ்டர் ராஜேந்திரன் அவர்களையும் கேரியர் கைடன்ஸோட ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் மெம்பர் ஆஃப் த கேரியர் கைடன்ஸ் டாக்டர் வைதி கண்ணன், டாக்டர் மஞ்சுளா அண்ட் டாக்டர் அமுதா அண்ட் ப்ரொஃபஸர் நிர்மலா ஒரு புது டீம் இணைஞ்சு இந்த அகாடமிக்கிலிருந்து இதை ஒரு அடுத்த லெவலுக்கு எடுத்து போகணும்னு ஒரு பெருமுயற்சி எடுத்து நிறைய திட்டங்கள் அவங்க திட்டிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாரையும் இந்த நிகழ்ச்சிக்கு நான் வருக வருக என்று வரவேற்கிறேன். இறுதியாக நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்திருக்கும்
மாணவர்கள் உங்கள் அனைவரையும் நமது கல்லூரியின் கேரியர் கைடன்ஸில் சார்பாக வரவேற்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சியை நான் நமது பேராசிரியர் முத்துக்காமு அவர்கள் நாங்கள் எங்கள் கேரியர் கைடன்ஸில் வந்து நாங்கள் தொடர்ந்து விவாதித்த பொழுது முதல்ல மாணவர்களுக்கு இன்னைக்கு அவங்க ஒரு பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு என்னென்ன ஸ்கில் தேவைப்படுது அப்படின்றதும் இன்னைக்கு லேட்டஸ்டாக வந்து ஒரு எம்ப்ளாய்மெண்ட் செக்டரில் உள்ள ட்ரெண்ட் என்ன அப்படின்றதும் மாணவர்களுக்கு முதல்ல நம்ம அறிவுறுத்தணும். அறிவுறுத்திட்டு ஒரு தொடர்ந்து ஒரு 6 மாத காலம் வெவ்வேறு மாடியூல்ஸ் ரெடி பண்ணி மாணவர்களுக்கு ஒரு பயிற்சியை கொடுத்து இந்த வருட இறுதியில் வந்து நம்ம ஏற்பாடு பண்ணணும் பேசணும். ஸோ அது தொடர்பாக தான் இந்த நிகழ்ச்சி நடக்குது. மாணவர்கள் இந்த வாய்ப்பை நன்றாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். இது போன்ற ஒரு உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ப்ரோக்ராம் ஒரு 2-3 ப்ரோக்ராம் நடக்கும். அதுக்கு பிறகு ஒரு ட்ரைனிங் மாடியூல் கேரியர் கைடன்ஸ்ல இருந்து பண்ணலாம் இருக்கிறோம். ஸோ இந்த நிகழ்ச்சியில் ஆர்வமுடன் கலந்து கொள்ள வந்த மாணவர்கள் அனைவரையும் கேரியர் கைடன்ஸ் சார்பாக நான் வருக வருக என்று வரவேற்கிறேன். நன்றி சார். தற்போது நமது கல்லூரி முதல்வர் அவர்களை தலைமை உரையாற்ற தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மதிப்பிற்குரிய நமது கல்லூரியுடைய செயலர் திரு என் ஆறுமுகராஜன் சார், மதிப்பிற்குரிய நமது கல்லூரியுடைய துணை ஆட்சிக்குழு தலைவர் திரு என் ராமேஸ்வரன் சார், மதிப்பிற்குரிய நமது கல்லூரியினுடைய துணை முதல்வர் டாக்டர் ஏ சுசைமாணிக்கம் சார், மதிப்பிற்குரிய கேரியர் கைடன்ஸ் செல்லினுடைய ஒருங்கிணைப்பாளர் கன்வீனர் டாக்டர் எம் முத்துக்காம் சார், கோ கன்வீனர் டாக்டர் ஜி வி கோபிநாத் சார், மதிப்பிற்குரிய நமது கல்லூரியுடைய பல்வேறு துறையினிலிருந்து வந்திருக்கக்கூடிய துறை தலைவர்கள், பேராசிரியர்கள் மற்றும் இந்த கேரியர் கைடன்ஸ் செல்லினுடைய உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய டாக்டர் பி ராஜேந்திரன், டாக்டர் ஒய் பி கண்ணன், டாக்டர் ஆர் மஞ்சுளா, டாக்டர் ஏ நிர்மலா, டாக்டர் அமுதா மேம், அத்தனை பேருக்கும் மற்றும் நமது கல்லூரியினுடைய மாணவர்கள் மாணவிகள் அத்தனை பேருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். முதலாவதாக நான் இந்த மாதிரி ஒரு வெர்ச்சுவல் பிளாட்ஃபார்ம்ல ஒரு நிகழ்ச்சி நடத்துவதற்கு அதை எடுத்து இவ்வளவு ஒரு மாணவர்களுக்கு ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட், ஒரு பிளேஸ்மெண்ட்ங்கிறது வந்து நம்ம படிப்பு முடித்தவுடன் ஒரு நிறுவனத்தில் வேலையில் சேர வேண்டும் என்றால் அதற்கு என்ன தகுதிகளை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்கு சில கருத்தரங்கங்களை நடத்துவதற்காக ஏற்பாடு செய்த கேரியர் கைடன்ஸ் செல் கன்வீனர் கோ கன்வீனர் மற்றும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் முதலாவதாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பிஃபோர் த பேண்டமிக் எம்ப்ளாயிஸ் ஹாவ் பீன் பேயிங் அட்டென்ஷன் டு எம்ப்ளாயி எக்ஸ்பீரியன்ஸ். அது அந்த பேண்டமிக் முன்னால பார்த்தோம்னு சொன்னா எம்ப்ளாயர் வந்து எப்படி நம்ம ஒரு எம்ப்ளாயியை வந்து தேர்வு செய்வது, அவர்களை எப்படி வழிநடத்துவது என்பதற்கு ஒவ்வொரு ஒரு நிறுவனத்திலையும் ஒரு ஹெச்ஆர் ஹியூமன் ரிசோர்ஸ் செல்னு ஒன்று இருக்கும். அது மூலமா பிளேஸ்மெண்ட் வந்து எடுப்பாங்க. இப்ப நான் வந்து இந்த ஒரு கல்லூரி என்றால் அந்த கல்லூரிக்கு வந்து இன்டர்னல் குவாலிட்டி அசூரன்ஸ் செல்லு ஒரு முக்கியமான ஒரு செல். அதே போன்று மற்றொன்று வந்து கேரியர் கைடன்ஸ் செல்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு செல் வந்து நம்ம ஒரு கமிட்டி வந்து ஒரு கல்லூரிக்கு முக்கியம். ஏன் இது முக்கியம் அப்படின்னு சொன்னா நமது கல்லூரியில ஒவ்வொரு ஆண்டும் 3ஆம் ஆண்டு ஒரு 1000 மாணவர்கள் இருக்கும் படித்து முடித்து வெளியில் பட்டங்களுடன் டிகிரி கிராஜுவேஷனோட வெளியில வர்றோம். அவங்க வந்து பல்வேறு நிறுவனங்கள்ல போய் வேலைக்கு சேரணும். அப்படி சேரணும்னு சொன்னா
பிஃபோர் பேண்டமிக் இப்ப ஆஃப்டர் பேண்டமிக் இப்ப இப்ப ஓவர் ஓவராலா நமக்கு வந்து அந்த பேண்டமிக்ல இருந்து நம்ம ரெக்கவர் ஆகிட்டு இருக்கோம், COVID-19ல இருந்து ரெக்கவர் ஆகிட்டு இருக்கோம். இப்ப நம்ம ஒரு நிறுவனத்துல போய் வேலைக்கு சேரணும் அப்படின்னு சொன்னா அந்த நிறுவனம் வந்து உங்கள்ட்ட இருந்து நம்ம வந்து டிகிரி வந்து செமஸ்டர் சிஸ்டத்துல செமஸ்டர் படிச்சுட்டு வந்து ஒரு டிகிரி வாங்கிறோம், அந்த நிறுவனத்தினுடைய எதிர்பார்ப்புகள் என்ன, நம்ம எந்த அளவுக்கு நம்முடைய தகுதிகளை வந்து உருவாக்கி கொள்ள வேண்டும், அந்த தகுதி இருந்தால் மட்டுமே நாம் ஒரு நல்ல நிறுவனத்தில் ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட்டுக்கு செல்ல முடியும் என்பதை இந்த கேரியர் கைடன்ஸ் செல்லனுடைய கன்வீனர் மற்றும் கோ கன்வீனர் டாக்டர் ஜி வி கோபிநாத் சாரும் முத்துகாம் சார்கிட்ட இதை வந்து டிஸ்கஸ் பண்ணோம். அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் கூப்பிட்டு வர்றதுக்கு முன்னால இந்த மாதிரி ஒவ்வொரு நிறுவனத்துல இருந்தும் எந்த மாதிரியான அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன, நம்ம மாணவர்களுக்கு இன்னும் ஒரு 3ஆம் ஆண்டு முடித்து வெளியில் செல்வதற்கு 4-5 மாதங்கள் இருக்கின்றன, இதற்கு இடையில் நம்மளுடைய தகுதிகளை எப்படி வளப்படுத்திக் கொள்வது, நம்முடைய தகுதியை எப்படி உருவாக்கி கொள்வது, அந்த மாதிரி பிளேஸ்மெண்ட் செல்ல போய் ஒரு ஹெச்ஆர் முன்னால போய் நின்று நம்ம எப்படி அதை வந்து எதிர்கொள்வது என்பது பற்றிய சில பெரிய பெரிய நிறுவனங்கள்ல பெரிய பெரிய சீனியர்ஸ் அவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து ஒரு கருத்தரங்கங்கள் நடத்தி அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன என்பதை நம்ம மாணவர்களுக்கு அடிமனதில் அதை ஏற்றினோம்னால் அவர்கள் அந்த நிறுவனத்தில் ஒரு நிறுவனத்தில் வேலைக்கு சேர்வதற்கு மிகவும் உறுதியாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் இந்த நிகழ்வுக்கு ரிசோர்ஸ் பர்சனா வந்திருக்கக்கூடிய ஜீவா பாலகிருஷ்ணன் சீனியர் வைஸ் பிரசிடென்ட் ஹெச்ஆர் ரிலையன்ஸ் ரீட்டைல் லிமிடெட் மும்பை அவர்களை வாழ்த்தி இந்த நிகழ்வு கருத்தரங்கம் நல்ல விதமாக நடந்து மாணவர்கள் தன்னுடைய திறமைகளை வளர்த்துக் கொள்வார்கள் என்று நம்பி வாய்ப்பு கொடுத்த கேரியர் கைடன்ஸில் அத்துணை பேருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். அடுத்ததாக நமது கல்லூரி துணை முதல்வர் டாக்டர் ஏசுசே மணிக்கம் சார் அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்போடு அழைக்கின்றேன். Dear respected principal, dear respected resource persons, dear respected coordinator the career guidance cell, members of the career guidance cell of our college, very good morning to all of you and my dear students. It is a great idu vandu or ariya vaipu edhukku appdin solli paathom sonna innikku namma vandu or successful la irukanum sonna innikku thevapada koodiya alladhu demanding ஹியூமன் ரிசோர்ஸில் டிமாண்டிங்கில் இருக்கக்கூடியது என்ன, நம்ம எப்படி ட்ரெயின் ஆகணும், இந்த ட்ரெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்காக உங்களுக்கு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி ஒரு எக்ஸ்பிளனேஷன் அல்லது ஒரு டு த்ரோ எ நாலேஜ் நம்ம கேரியர் கைடன்ஸ் செல் வந்து ஒரு ப்ரோக்ராமை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதற்காக இந்த கேரியர் கைடன்ஸ் செல்லுக்கு வந்து என்னுடைய நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய ட்ரெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ரீசெண்டா பார்த்தோம்னா ஒவ்வொரு கார்பரேட் செக்டரும் வந்து ஒரே இன்ஸ்டிடியூட்டா மாறிக்கிட்டு இருக்காங்க. எப்படிப்பட்ட இன்ஸ்டிடியூட்டா மாறிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, அதாவது நார்மலா இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு காலத்துல என்ன செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா, இந்த கார்பரேட் கம்பெனிஸ் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்ஸ வந்து இன்ஸ்டிடியூட்ல போய் செலக்ட் பண்ணதுக்கு பதிலாக இன்னைக்கு என்ன செய்யறாங்க, நார்மல் ஸ்டூடெண்ட்ஸ செலக்ட் பண்ணிக்கிறாங்க. செலக்ட் பண்ணிட்டு என்ன செய்யறாங்க அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா, they are giving training. The training kudukkuradhu enna appdin paathan sonna avangalukku theviyana demand enna enna endha type of intelligence vande avangala employees ku thevapadudho andha mari intelligence la maximum training kuduthu students vande select panni avanga company la velaiku vechukuraanga. So what is the change appdin paathan sonna, instead of choosing the students from an institution, அவங்களே ஒரு இன்ஸ்டிடியூஷனை ஆரம்பிச்சு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்க யூஸ் பண்றாங்க. ஸோ அந்த ஹியூமன் ரிசோர்ஸ் வந்து பார்த்தோன்னு சொன்னா, இட் பிகம்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன். இந்த இன்ஸ்டிடியூஷன்ல என்ன கிடைக்கும், சே வி மே கெட் அண்ட் எக்ஸ்பர்டைசேஷன் எஸ்பெஷலி அபவ், அதாவது நம்ம அந்த கம்பெனிக்கு என்ன டைப் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் நம்மளுக்கு தேவையோ அதுல வந்து நம்ம எக்ஸ்பர்ட்டா மாறிடுவோம். ஸோ நம்மளுக்கு ஈஸியா வேலை கிடைச்சிருக்கு. ஸோ வி ஆர் அஷ்யூர்ட்
நம்மளுடைய ஜாப் வந்து அஷ்யூர். எப்போ இஃப் யூ ஆர் கோயிங் ஆர் இஃப் யூ ஆர் லேர்னிங் வாட் இஸ் த டிமாண்ட் இன் த பிளேஸ் இன் விச் ஐ ஆம் சப்போஸ் டு ஜாயின். ஏற்கனவே என்னை செலக்ட் பண்ணிட்டாங்க, எதுக்கு படிக்க வச்சு அவங்க அவங்க கம்பெனிக்கு யூஸ் பண்ண போகிறாங்க, அதுக்கு தான் அவங்க என்னை செலக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன செய்கிறாங்க, ஒரு இண்டஸ்ட்ரி அல்லது ஒரு கார்ப்பரேட் கம்பெனி என்ன ஆயிடுச்சு, ஒரு இன்ஸ்டிடியூட் ஆகி உங்களை படிக்க வச்சு வேலை கேட்டுக்கிறாங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு நம்மளை என்ன பொறுத்தல என்ன வேணும், சரி அவங்க எதிர்பார்க்கறது என்னன்னா ரெண்டே ரெண்டு ஸ்கில் தான், லாஜிக்கல் ஸ்கில் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில், லாஜிக்கல் ஸ்கில் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில். இது என்ன செய்யணும், லாஜிக்கல் ஸ்கில்னா என்ன, ஹவு கேன் ஐ யூஸ் வாட் ஐ நோ டு சால்வ் த ப்ராப்ளம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ, எனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு என்கிட்ட இருக்கக்கூடிய நான் எனக்கு இருக்கக்கூடிய நாலேஜை நான் எப்படி யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ நாலேஜ் யார் தந்துடுறா, இந்த கார்பரேட் கம்பெனிஸ் கொடுத்துட்றாங்க. அதனால நாலேஜுங்கிறத பொறுத்தளவு நம்மளுக்கு பெரிய விஷயம் கிடையாது. அப்போ என்ன செய்யணும், இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில். ஸோ என்னை பொறுத்தளவு நான் ஒவ்வொரு மீட்டிங்லேயும் சொல்கிறது தான், ஃபஸ்ட்டு டிமாண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால், டு பி அ சக்சஸ்ஃபுல் பர்சன் த ஃபர்ஸ்ட் டிமாண்ட் இஸ் த கம்யூனிகேஷன் ஸ்கில். தென் தி ஆட்டிடியூட் டு லேர்ன், நம்மளை கொண்டு போய் ஒரு கார்பரேட் கம்பெனி நம்மளுக்கு டீச் பண்ணி நம்மளுக்கு வேலை தர்றேன்னு சொல்லி நம்மளுக்கு டீச் பண்ணுறாங்கன்னா என்ன அர்த்தம், நம்ம வந்து அந்த கம்பெனிக்கு என்ன தேவையோ அதை கற்றுக்கிறக்கூடிய ஆட்டிடியூட் வேணும். த ஆப்டிடியூட் வில் கம் ஆஃப்டர் த ஆட்டிடியூட், கற்றுக்கிறனுங்கிற எண்ணம் வேணும். கற்றுக்கிறனுங்கிற எண்ணம் வந்துருச்சுன்னா ஆப்டிடியூட் தனியே வந்துடும். இப்போ நம்ம கேரியர் கைடன்ஸ் செல்லு அதனுடைய மெம்பர்ஸ் எல்லாரும் சேர்ந்து என்ன செய்கிறாங்க, நிறையா வந்து உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாங்க. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்து உங்களுக்கு என்ன செய்கிறாங்க, எப்படி நம்ம வேலைக்கு போகிறது, என்னென்னா ஓப்பனிங்ஸ் இருக்குது நம்மளுக்கு அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு சொல்லிடுறாங்க. ஸோ இது வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் ஆர்கனைசேஷன் ஆர் சக்சஸ்ஃபுல் கமிட்டி இன் அவர் காலேஜ். அதனால் அந்த மெம்பர்ஸ்க்கெல்லாம் நம்ம ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம், வாழ்த்துக்களை சொல்லிடுறோம். அதே சமயத்தில் இதில் என்ன ப்ராப்ளம், ஸோ யாரெல்லாம் நம்ம ஜெயிக்க முடியும், இஃப் ஈஸ் அ கம்பீட்டன்ட், இஃப் ஈஸ் ரெடி டு லேர்ன், ஆட்டிடியூட் இருக்கு, ஆப்டிடியூட் இருக்கு. எப்படிப்பட்ட ஆப்டிடியூட் வேணும், மற்றவங்களோட போட்டி போட்டு ஜெயிக்கணுங்கிற அந்த ஆப்டிடியூட், மற்றவங்களோட போட்டி போட்டு ஜெயிக்கணுங்கிற ஆட்டிடியூட். இதை என்ன செய்யறோம், அப்ப இங்க என்ன பிரச்சனை வரும், இந்த மாதிரி கார்பரேட் செக்டர்ஸ் எல்லாம் இன்ஸ்டிடியூட்டா மாறல என்ன வரும், அவங்க கம்பெனிக்கு அவங்களுக்கு என்ன டிமாண்டோ அந்த நாலேஜ் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. சப்போஸ் இப் ஐ வாண்ட் டு சேஞ்ச் மை ப்ரொஃபஷன், இன்னொரு கம்பெனிக்கு போகணும்னா என்ன செய்ய முடியும், இதே மாதிரி நாலேஜ் தான் இன்னொரு கம்பெனியில் எனக்கு தேவைப்படுமா, வி கேன் நாட் அஷ்யூர் தட். அப்போ அது வந்து அது லிமிட்டேஷன் ஆஃப் த ப்ரெசன்ட் ட்ரெண்ட். என்ன செய்யறோம், நம்ம ஒரு இடத்துக்கு நம்மளை ட்ரெயின் அப் பண்ணிடுவாங்க, இந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுனா என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அப்போ இவங்க கொடுக்குற ட்ரைனிங் மூட மட்டும் நான் நின்னேன்னு சொன்னால் இந்த இண்டஸ்ட்ரிக்கு நான் சக்சஸ்ஃபுல்லாக எம்ப்ளாய் ஆயிடுவேன். சப்போஸ் இந்த ஃபியூச்சர் ஏதாச்சும் நான் சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சேன்னா, அல்லது என்னுடைய ப்ரெசன்ட் கம்பெனிக்கு ஏதாச்சும் நடக்குதுன்னு நினச்சா நான் என்ன செய்யறது. ஸோ என்னை பொறுத்தளவு இந்த ட்ரெண்ட் எப்படி இருக்கணும், ஐ ஆம் லேர்னிங் டு கெட் அ ஜாப் விச் இஸ் அஷ்யூர்ட் அண்ட் ஐ எம் கோயிங் டு தட் இன்ஸ்டிடியூட் ரன் பை த கார்பரேட் கம்பெனிஸ், பட் இட் இஸ் நாட் சஃபிஷியன்ட், இட் இஸ் நாட் சஃபிஷியன்ட். யூ மஸ்ட் லேர்ன், திஸ் இஸ் த ஏஜ் டு லேர்ன் ஆஸ் மச் அஸ் பாசிபிள், எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கற்றுக்கிறனும் நம்ம ட்ரை பண்ணணும், அப்படின்னா நம்ம ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக இருப்போம். ஐ தேங்க் த ரிசோர்ஸ் பர்சன் ஃபார் திஸ் ஃபார் அக்செப்டிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு த்ரோ ஆர் டு என்லைட்டன் அவர் ஸ்டூடெண்ட்ஸ். எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் வந்து இந்த ட்ரெண்ட் என்னன்னு நீங்கள் சொல்லி கொடுக்குறதுக்கு வந்துருக்கிறதா நான் உங்களுக்கு தேங்க் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் எங்களுக்கு நிறையா ஹெல்ப் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன், ஏன்னா எங்கள் மேனேஜ்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து இதில் ரொம்ப பர்டிகுலராக இருக்காங்க. அவன் தே வாண்ட் டு அஷ்யூர் த ஃபியூச்சர் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறதுனால அதில் நிறையா இந்த மாதிரி எக்ஸ்போசர் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் எங்களோட கோஆப்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷம், இன்னும் ஃபியூச்சர்லையும் இந்த கோஆப்ரேஷன் வந்து இன்னும் ஸ்ட்ரெங்தன் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். அண்ட் ஐ ரெக்வெஸ்ட் த ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது மாணவர்கள் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி இன்னைக்கு என்ன தேவைப்படுது, இதை எப்படி நம்ம அடைகிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குது அப்படிங்கிறத இந்த ரிசோர்ஸ் பர்சன்ஸை யூஸ் பண்ணி கற்றுக்கங்க. இவங்க கூட லிங்க் கிரியேட் பண்ணிக்கோங்க. இவங்க இன்னைக்கு சொல்றது மட்டும் இல்லை, இன்னும் ஃபியூச்சர்ல உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ ஐ விஷ் ஆல் தி சக்சஸ் அண்ட் ஐ விஷ் ஆல் தி ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் தி சக்சஸ்ஃபுல் ஃபியூச்சர். வித் தட் ஐ கன்க்ளூட் மை ஃபெலிசிட்டேஷன் அட்ரஸ் அண்ட் ஐ தேங்க் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ ஃபார் கிவிங் மீ த சான்ஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.
அடுத்ததாக நமது சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்வதற்கு டாக்டர் முத்துக்காமோ, தலைவர் தொழில் வழிகாட்டல் அமைப்பு மற்றும் வணிக நிர்வாகத்துறை நிர்வாகவியல் துறை தலைவர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் திருப்பி சாரி, அது ரெக்கார்டாகல, திருப்பி போதுதான். அனைவருக்கும் எனது அன்பான காலை வணக்கம். இன்றைய இந்த சிறப்பு ஸ்பெஷல் லெக்சருக்கு கெஸ்டா வந்திருக்கிற திரு ஜீவா பாலகிருஷ்ணன் அவர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துறதுல எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. நான் போன இதே மாதிரி ஸ்பெஷல் லெக்சர் நடத்துறப்பவும் இதே வார்த்தை தான் பயன்படுத்தினேன். ஏன்னா அப்ப நான் உங்கள்ட்ட சொன்னேன், நான் ரெண்டு விதத்துல பயிற்சி அடைகிறேன். என்னன்னா, கோர்ஸ் அஸ் அ கோஆர்டினேட்டர் ஆஃப் தி கமிட்டி, அது மட்டும் இல்ல போன கெஸ்ட் லெக்சருக்கு வந்திருந்த அந்த சிறப்பு விருந்தினர் என்னுடைய வகுப்பு தோழர், என்னோட பிஜி கிளாஸ். அதனால நான் எனக்கு ரெட்டிப்பு மகிழ்ச்சி நான் சொல்லியிருந்தேன். அதே நிலைதான் இன்னைக்கும். இன்னைக்கு அதோட அதிகம் என்ன அப்படின்னா, இன்றைய சிறப்பு விருந்தினர் திரு ஜீவா பாலகிருஷ்ணன் அவர்கள் என்னுடைய வகுப்பு தோழர். அதுவும் இந்த கல்லூரியில நானும் திரு ஜீவா அவர்களும் இந்த கல்லூரியில பிபிஏ ஒன்னா படிச்சோம். இன்னைக்கு இந்த கல்லூரியில படிச்ச திரு ஜீவா அவர்கள் நம்ம கல்லூரிக்கு சிறப்பு விருந்தினர் தான். மும்பையில இருந்து பேசுறாரு. அவரை உங்களை உங்ககிட்ட அறிமுகப்படுத்துறதுல எனக்கு உண்மையிலே மிகவும் மகிழ்ச்சி. ஏன் அப்படின்னா, என்னுடைய வகுப்பு தோழர் இன்னைக்கு அவ்வளவு ஈஸியா எளிதா தொட முடியாத ஒரு மிகப்பெரிய பதவியில, மிக அந்தஸ்தான ஒரு பதவியில இருக்கிறாரு. அவரோட ஒவ்வொரு நொடியும் ரொம்ப, ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்ப வேல்யூ. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு அவரு சீனியர் வைஸ் பிரசிடன்ட் ஹெச்ஆர்ல ரிலையன்ஸ் ரீட்டைல் லிமிடெட்ல இருக்காரு. அந்த கம்பெனி எவ்வளவு பெரிய கம்பெனின்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். இன்னும் கிளியரா தெரியறதுக்காக நான் சொல்றேன், அவர் எத்தனை பேரை மேனேஜ் பண்றாருனா 182,000 ஸ்டாஃப் அவர் ஹேண்டில் பண்ணிட்டார். அந்த கம்பெனியோட டர்ன் ஓவர் என்ன தெரியுங்களா, 183,000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 ,
உங்களுடைய சீனியர் இந்த கல்லூரியில பிபிஏ படிச்ச ஒரு உங்களோட சீனியர் இன்னைக்கு எவ்வளவு உயரத்துல உச்சத்துல இருக்கிறான்னு தெரிஞ்சுக்க நான் திருப்பி சொல்றேன். அவர் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்க ஸ்டாஃபோட எண்ணிக்கை 182,000. அந்த கம்பெனியோட டர்ன் ஓவர் 183,000,000,000,000. அவ்வளவு பெரிய கம்பெனியோட சீனியர் வைஸ் பிரசிடென்ட் ஹியூமன் ரிசோர்ஸ் HR வந்து அந்த பதவியில் அலங்கரிச்சுட்டு இருக்கிற எனது நண்பரை உங்க எல்லாருக்கும் அறிமுகப்படுத்துறதுல எனக்கு மிக மிக மகிழ்ச்சி. ஏன்னா என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இவ்வளவு பெரிய பொசிஷன் இருக்கிறாரு, என்னால நெஞ்சரிக்கிட்டு சொல்ல முடியும். அது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அவரை பத்தி பேசுறதுக்கு. அவரு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம கல்லூரியோட பழைய மாணவர். இங்க 1988 வரைக்கும் பிபிஏ முடிச்சார். பிபிஏ முடிச்சதுக்கு அப்புறம் பிபிஏ படிக்கிறப்ப ரொம்ப சூடா இருக்காரு. இவரும் இவரோட வகுப்பு தோழர் இருக்காரு தேனப்பஞ்சுள்ளி. ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. நாங்களாம் அனு ஃப்ரெண்டு. பட் தேனப்பொண்ணு ஜீவ அளவுக்கு நாங்கள் க்ளோஸ் இல்லை, பட் ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு. அவங்க ரெண்டு பேரோட அந்த ஷார்ப்பை பார்த்தோம்னா தேனப்பாக்கட்டும் அல்லது தேனப்பாக்கு லிங்க்ல இல்லை ஜீவா இருக்கட்டும் ரெண்டு பேரும் அவ்வளோ ஷார்ப்பா இருப்பாங்க. உங்களுக்கே தெரியும் ஒருத்தரை பார்த்தாலே புரிஞ்சுக்கூடிய உங்களோட வளர்ச்சி எப்படி இருக்குது. ஸோ அந்த வகையில ஜீவாவோட ஆரம்ப காலகட்டத்தில் நான் பார்த்தப்ப ஜீவா ஒரு பெரிய அளவுக்கு வருவார்னு நான் அப்போ சின்ன வயசு இருந்தப்ப பெருசாக நினைக்கல. பட் இப்போ என்னால் புரிஞ்சுக்க முடியுது எவ்வளவு சூடாக ஒரு மாணவர் இருந்தாலும் இவ்வளவு பெரிய பொசிஷனுக்கு வர முடியும்னு என்னால் இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. அவ்வளோ சூடாக அவ்வளோ ஷார்ப்பாக இருப்பாரு ஜீவா. அதுக்கப்புறம் இங்கே யூஜி முடித்த உடனே மதுரையில் மாஸ்டர் இன் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் பிபிஏ பசங்களுக்கு பிகாம் பசங்களுக்கு எல்லாம் புரியும் இது
ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் ஒரு பேப்பரா படிப்பீங்க, அந்த ஒரு பேப்பர்ல மாஸ்டர் பண்ணியிருக்காரு, மாஸ்டர் இன் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் மதுரையில காலேஜ்ல வேற காம்பரேஜ் டெஃபினட் பண்ணாரு. அதுக்கப்புறம் ஐஎம் அகமதாபாத்ல போய் ஸ்ட்ராட்டஜிக் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ்ல ஐஎம் அகமதாபாத்ல படிச்சாரு. இப்ப ஐஎம் திருச்சியில ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்ல பிஎஸ்சி ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ண போறாரு. இவரு அவரோட பிஜி முடிச்சதுக்கு அப்புறம் அவரோட கேரியர் ஆரம்பிச்சது அப்கோர்ஸ் எல்லாத்துல ஒரு ரொம்ப பெரிய கம்பெனில, ஒரு ஆர்டினரி கம்பெனி சூராஜ் டைமண்ட்ஸ் அப்படிங்கிற கம்பெனில முதல் முதல்ல அவரோட கேரியரை ஸ்டார்ட் பண்ணாரு. அங்க அசிஸ்டன்ட் பர்சனல் ஆபீசரா ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் லீலா ஸ்காட்டிஸ் அந்த கம்பெனில அசிஸ்டன்ட் மேனேஜர் ஹெச்ஆர்எம் ரொம்ப போயிருந்தாரு. அதுக்கப்புறம் ஏஎல்சி குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல ஹெச்ஆர் மேனேஜரா இருந்தாரு. அது ஒரு 650 மில்லியன் டர்ன்ஓவர் உள்ள குரூப், அங்க 2500 பேரை ஹேண்டில் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் ஆனது. அதுக்கப்புறம் இந்திராரமணி குரூப், அதுல ஹெச்ஆரோட ஹெட்டா, ஹெச்ஆர் அவரோட ஹெட்டா எக்ஸ்பீரியன்ஸ் அவர் கொடுத்தது அங்க ஒர்க் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் பண்ணாரி அம்மன் அப்பேரல்ஸ் அப்படின்னு ஒரு ஜாயின் வெஞ்சர், ஒரு இன்வெஸ்ட் கம்பெனியோட ஜாயின் வெஞ்சர், அங்க மோர் தென் 3000 ஸ்டாஃப் அதை ஹேண்டில் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் அங்க இருந்து எங்க ஷிஃப்ட் ஆனா ரேமர்ஸ் குரூப், உங்களுக்கு தெரியும் ரேமர்ஸ் குரூப் எவ்வளவு பெரிய குரூப், 5000 குரோர் டர்ன்ஓவர் கம்பெனி. இதெல்லாம் லாங் பேக், இப்ப இல்ல ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி அச்சீவ் பண்ணுறது. அங்க ஹெச்ஆர் ஹெட்டா இருந்திருக்காரு. ஏறத்தால அப்பவே ஒரு 1200 மேனேஜர் ஸ்டாஃபையும் ஒரு 5000 ஃப்ரண்ட்லைன் ஸ்டாஃப் மேனேஜ். அண்ட் தென் அங்கிருந்து ரிலையன்ஸ் டிஜிட்டல், உங்களுக்கு தெரியும் இல்லையா, அதாவது ரிலையன்ஸ் டிஜிட்டல் ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒர்க் பண்ணாங்க. அப்ப அந்த கம்பெனியோட டர்ன்ஓவர் ரிலையன்ஸ் டிஜிட்டல் மட்டும் 1400 குரோர், ஆனால் ஒர்க் பண்ண எம்ப்ளாயி 24000 எம்ப்ளாயிஸ், அத்தனை பேரை ஹேண்டில் பண்ணாரு. இப்ப ரிலையன்ஸ் ரீட்டைல சீனியர் வைஸ் பிரசிடண்டா இருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் சொன்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தப்பு நினைக்கிறேன், 169000 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க, டர்ன் ஓவர் 162,000 கோடிகள் டர்ன் ஓவர் உள்ள ஒரு மிகப்பெரிய இந்தியாவோட ஒரு மிகப்பெரிய கம்பெனி. உங்களுக்கு எல்லாம் தெரியும் ரிலையன்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்க, அம்பானி கேள்விப்பட்டிருக்கீங்க, இங்க பிபிஏ படிக்கிற பசங்களோட கனவு நாயகன் யாரு அப்படின்னா, அதாவது நான் சொல்ற என்ன சொல்ற அந்த வார்த்தை விஷயம் சரி எனக்கு சரியான சொல்ல தெரியல, டக்கு வீட்டில் பண்ண முடியல. இவர் மாதிரி ஆகணும் அப்படின்னு ரோல் மாடல், ரோல் மாடல் யூஸ்வலா எல்லாரும் நினைக்கிறது. அந்த காலத்துல நாங்க படிச்சப்போ அம்பானி சொல்றாங்க, இப்ப முகேஷ் அம்பானி, அப்போ சனில் அம்பானி ஆயிட்டாங்க. சோ அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய கம்பெனியில ஒரு சரி ஒரு பிரமிக்கிற, நம்ம எல்லாரும் பிரமிக்கிற மாதிரியான ஒரு பொசிஷன் இருக்கிற என்னோட நண்பரை எல்லா சார்பாகவும் ஏற்கனவே வரவேற்காங்க, என் சார்பாக ஒருத்தர் வரவேற்று இந்த நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் அதுவும் குறிப்பா ஜீவாவோட ஜூனியர்ஸ், எங்களோட ஜூனியர்ஸ் உங்களுக்கு இன்னைக்கு இந்த மார்க்கெட்ல ஜாப் மார்க்கெட்ல என்ன இருந்தால் உங்களால் எளிதா வேலை வாய்ப்பு பெற முடியும் அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட்ல அது தொடர்பான ஒரு கிளாரிட்டியை வேண்டி விரும்பி அழைக்குது. இதோட அவரை பத்தின இந்த சின்ன உரைய இன்ட்ரோடக்ஷன் முடிச்சுட்டேன். தேங்க்யூ. தேங்க்யூ சார். See, the career guidance cell of our college has immense pleasure to invite our chief guest, Mr. Jeeva Balakrishnan, Senior Vice President HR and Chief Talent Officer, Reliance Retail Limited, Mumbai, to deliver a special lecture on trends in HR. Please, sir. Good morning, everyone. Thank you, Dr. Manjula, Dr. Muthukamu. Am I audible? Kekuda? Yes, sir, you are audible. So thank you so much, Dr. Muthukamu. Nariya explanation, nariya enna pathi pesnaaru, en friend indranaala en classmate indranaala konja adhimave pogundaar nenikiren. So enna oru enak varutham na idu nera vandu pannindha innum nalandirukum, ena nariya students enoda juniors la paaka mudiyala, na oru screen a paathu pesa vendirukku. So adu konjam varthama irukku, ena ellarum paathirundha innum nalandirukum. College la naanga padicha college la நேராக நின்று பேசுறது இன்னொரு சந்தோஷமா இருந்திருக்கும், இன்னொரு வாய்ப்புக்கு வெயிட் பண்றேன். ஸோ தேங்க்யூ காலேஜ் மேனேஜ்மெண்ட் ஆஃப் அருமபிள்ளை சித்தேமல் காலேஜ். நாங்கள் ரொம்ப அடிக்கடி அப்சார்ன்னு சொல்லுவோம், இப்போ எப்படி சொல்றாங்கன்னு தெரியாது, அப்சார்ன்னு சொல்லுவோம்.
ஸோ அந்த அப்சா காலேஜோட மேனேஜ்மெண்ட்டுக்கும் டாக்டர் கேப்டன் ஜெயக்குமார், டாக்டர் சுசாய் அண்ட் டாக்டர் முத்துக்காமு, மற்ற டாக்டர் கோபிநாத், எல்லா கரியர் கவுன்சில் ப்ரொஃபஸர்ஸ்க்கும் என்ன இன்வைட் பண்ண எனக்கு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த உங்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். நான் இங்கிலீஷ்லாம் பேசணும்னு நினச்சேன், அப்புறம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன் தமிழ்லேயே பேசலாம். ஸோ தமிழ்லேயே பேசலாம். டாக்டர் மஞ்சுளா ப்ரெசன்டேஷன் பண்ணலாமா? ஆப்ஷன் இருக்கா? இருக்குல்ல, ஷேர் பண்ணுங்க சார். ஓகே ரைட், தேங்க்யூ. ஓகே, ஸோ எனக்கு கொடுத்த டாபிக் ஹெச்ஆர். ஆனால் இதில் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட் மட்டும் இல்லாமல் பிபிஏ ஸ்டூடெண்ட் இல்லாமல் எல்லாருமே இருக்கிறதுனால சில ஸ்லைட்ஸை நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். அண்ட் மோரோவர் நான் இங்கே ஷேர் பண்ணுறது மேபி என்னோடய ஜேர்னியை கொஞ்சம் ஷேர் பண்ணலாம்னு இருக்கேன். நான் இன்றைக்கி இவ்வளோ சந்தோஷமாக, மேபி சந்தோஷன்றத வார்த்தையை விட கொஞ்சம் ப்ரௌடாக நான் ஃபீல் பண்ணுறதுக்கான காரணம் என்னோடய ஃபவுண்டேஷன். அந்த ஃபவுண்டேஷன்லேருந்து நான் எப்படி வளர்ந்து வந்தேன்றது மேபி உங்களுக்கு ஏதாவது அதுலேருந்து எடுத்துக்க முடிச்சுன்னா எடுத்துக்கலாம். ஸோ அந்த கதையை சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஹெச்ஆர் பற்றி, ஹெச்ஆர் எப்படி மாறிட்டுருக்கு, ஹெச்ஆரில் நீங்கள் கரியர் ஸ்டார்ட் பண்ணணுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி கொஞ்சம் நேரம் சொல்லலான் இருக்கேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி நாங்கள் ஹெச்ஆர் மட்டும் இல்லையா, எல்லா ஃபங்க்ஷன்லேயுமே ஹையர் பண்ணுறோம், எல்லா ஃபங்க்ஷன்லேயுமே தேவைப்படுறாங்க எம்ப்ளாயீஸு. அப்படி இருக்கும்போது என்ன நாங்கள் எதிர்பார்க்குறோம், அது என்னோட புரிதல்லேருந்து என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்லேருந்து நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோம் இன்றைக்கி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோ ஆர் பொட்டென்ஷியல் டேலண்ட்டேருந்து என்ன எதிர்பார்க்குறோன்றது கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம கேள்வி பதில் வச்சுக்கலாம். இதுதான் நான் ப்ரொப்போஸ் பண்ணுறது. இஸ் இட் ஓகே டாக்டர் மஞ்சுளா, டாக்டர் முத்துக்காமு? ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ. ஸோ சாரி, ஸோ ட்ரெண்ட்ஸ் இன் ஹெச்ஆர்ன்றதை மட்டும் இல்லாமல் ஸோ ரொமான்ஸிங் பேஷன் வித் பர்பஸ், அதான் என்னோட ஜேர்னின்னு சொல்லுவேன் நான். ரொமான்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அகெயின் உங்களோட பேஷன் என்ன, அந்த பேஷனையும் உங்களோட பர்பஸாக மாற்றிக்கிட்டீங்கன்னா எவ்வளோ நல்லாயிருக்கும் லைஃப்ன்றது நான் என்ஜாய் பண்ணுறது. இன்றைக்கி நான் வந்து ஐ லவ் மை ஜாப் மோர் தென் எனிதிங் எல்ஸ். ஸோ அதுக்கு நான் பண்ணுற வேலை, நான் பண்ணிகிட்டு இருக்க ப்ரொஃபஷன் வந்து ரொம்ப முக்கியமானது. என்ன ஒன்று சிம்பிள், என்னோட பர்பஸ் என்ன அப்படின்னா பர்பஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு பார்ப்போம் இல்லையா. நீங்கள் படிக்கலைன்னா இகிகாயின்னு ஒரு புக் ஒன்று இருக்குது, இகிகாயின்னு ஒன்று இருக்குது. அது என்னென்னா பர்பஸ் சொல்லித்தரும். உங்களோட கேள்வி என்னென்னா, வாட் இஸ் மை பர்பஸ், நான் எதுக்காக இந்த பூமியில் இருக்கேன், இந்த எதுக்காக இந்த உலகத்தில் வாழ்கிறேன். ஸோ அந்த பர்பஸ்ன்றது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த பர்பஸ் என்னை தெரிஞ்சுக்கிறது எங்கேருந்து தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா மேபி வீடு தான் எனக்கு தெரிஞ்சு முதல் பாடசாலை, இல்லை அங்கே இருக்கிற அம்மா அப்பா தான் முதல் ஆசிரியர்கள். ஸோ அவங்ககிட்ட தான் நம்ம கற்றுப்போம் இல்லையா, நம்ம எதுக்காக வாழ்கிறோம். என் பேரை பார்த்தே தெரிஞ்சிருக்கோம், ரொம்ப பொது உடைமை பேசுகிற குடும்பத்துலேருந்து வந்தவன் நான். ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே சகிப்புத்தன்மையும் இல்லை வந்தவங்களுக்கு வந்து உபசரிக்கிறதும் அது சின்ன வயசுலேருந்தே பார்த்துருப்போம் இல்லையா. அந்த பார்த்து அதுதான் வந்து ப்ராப்ளி என்னோட ஃபஸ்ட்டு பர்பஸ்ன்னு நான் புரிஞ்சுக்கிட்ட விதம் நினைக்கிறேன். ஸோ அங்கே தான் கற்றுக்கிட்டோம். வீட்டில் நிறைய பேர் வருவாங்க, வந்தால் அது எப்படி மனம் கூடாமல் வந்து அவங்களுக்கு உபசரிக்கிறது, அவங்கள எப்படி பார்த்துக்கிறது, எங்களால் முடியுமோ இல்லையோ அதை எப்படி வந்து அவங்கள அன்போட அக்கறையோட கவனிச்சிக்கிறதுன்றது தான் முதல் பாடம். அந்த பாடம் ப்ராப்ளி அங்கே தான் நான் பர்பஸ் தெரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். அதுக்கு எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் தான் நன்றி சொல்லணும், அவங்க தான் அதை முதல் முதல்ல என்கிட்ட விதைச்சது. ஸோ என்னோட இனிஷியல் டேஸில் டயலமான்னு நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா இது இந்த பிபிடி வந்து இல்லை ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் இருக்காது, அதில் ஒன்றும் கியான்னு சொல்லுவோம், நாலேஜெலாம் ஒன்றும் பெருசாக கிடையாது பிபிட்டில். இந்த பிபிடி என்ன, நான் வந்து இன்னைக்கு பேசுறதுக்கு வழி நடத்துறதுக்காக ஒரு கைடு அவ்வளோதான். ஸோ என்னோட டயலமா அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா என்னோட ஃபார்மேட்டிவ் இயர்ஸ். நான் ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு இது கரியர் கைடன்ஸுக்கு இது வந்து உதவும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ மேடம். ஐ கேன் இப்போ நிறைய பேரை பார்க்க முடியுது, இதுதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க சத்தமா கேள் பேச சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். மேபி அது மியூட்ல இருக்கு. ஓகே, அது இது நாங்க படிக்கும்போது லைப்ரரியா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் இந்த பில்டிங், இந்த இடம், நீங்க உட்கார்ந்துருக்க செமினார் ஹாலு. ஸோ குட் மார்னிங் எவ்ரிவான்,
So thank you. Good to see you. சரி கேட்கல பரவாயில்ல. இன்னொரு சந்தத்துல நம்ம இன்னும் நிறைய பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இனிஷியலா நான் வந்து தஞ்சாவூர் மாவட்டத்துல பெரியகோட்டைன்னு ஒரு ஊரு, ஒரு சின்ன கிராமம், பட்டுக்கோட்டை பக்கத்துல ஒரு சின்ன கிராமம். அங்கதான் என்னோட ஸ்கூலிங்லாம் எயித்து வரலையும் நான் அங்கே படித்தேன். எயித்து வரலையும் சின்ன சின்ன ஊரில் எப்போதுமே ஈஸியாக மாற்றுவாங்களா இல்லையா, ஈஸியாக. நான் தான் வந்து அங்கே அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட். ஓகே, எயித்து வரலையும். ஸோ நைன்த் டென்த் டுவெல் லெவன்த் டுவெல்த் வந்து நாங்கள் பட்டுக்கோட்டைன்னு பக்கத்தில் ஒரு ஊருக்கு வந்தோம். அது கொஞ்சம் டவுன், அது அங்கே வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக நீங்களாம் இப்போ பண்ணுறீங்களான்னு தெரியல, உங்களுக்குலாம் அந்த வாய்ப்பு இல்லை. மொபைலில் டிவியில் எல்லாமே சினிமா பார்க்க முடியுது. நாங்கள் படிக்கிற காலத்தில், நாங்கள் வேறு ஜென்ரேஷன், நாங்கள் படிக்கிறதுல கட் பண்ணிட்டு தான் போனோம். ஸோ அந்த கட் பண்ணிட்டு சினிமா பார்க்கறதுல ரொம்ப ஆர்வம் காமிச்சதுனால படிப்பு கொஞ்சம் ரொம்பவே கம்மியாயிடுச்சு. ஸோ என்னோட டென்த்து பரவாயில்ல, லெவன்த்து டுவெல்த்து ரொம்ப மோசம். டுவெல்த்து வந்து கிட்டத்தட்ட ரொம்ப மோசமாக இருந்தேன். பாஸ் ஆகணும்னே சந்தேகம் வந்துச்சு, அந்த அளவுக்கு இருந்தோம். ரெண்டு காரணம், ஒன்று எக்ஸ்போஷர், நமக்கு கிடைக்கிறத விட அதிக வசதிகள் கிடைச்சிச்சுன்னா, நம்ம தகுதிக்கு மீறின வசதிகள் கிடைச்சிச்சுன்னா நம்மளால் அதை கொண்டாட தெரியாது இல்லையா, சசமே தப்பு பண்ணுறோம். ஸோ அதனால் அதை வந்து மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஓகே, கட் பண்ணிட்டு சினிமாக்கு போகிறது, ஸோ படிக்கிறது இல்லை ஒழுங்காக. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டு. ரெண்டாவது காரணம், மேபி அதுதான் நான் படிக்கணும்னு நினச்சதான்னு தெரில, எனக்கு மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். மேத்ஸ் பரவாயில்ல ஓரளவு, பட் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். இன்ஜினியரிங்ன்றது அப்போ ட்ரெண்டு, எல்லாருமே இன்ஜினியரிங் தான் போவாங்க. இன்ஜினியரிங் போகிறதுக்கான தகுதியும் எனக்கு கிடையாது, அதுக்கான விருப்பமும் எனக்கு கிடையாது. நான் இன்ஜினியரிங்க்கான கார்வோட் ஆன ஸ்டூடெண்ட்றதும் எனக்கு நல்லாவே தெரியும், நான் இல்லைன்னு, நான் அந்த லீகில் இல்லைன்னு அர்த்தம். இன்ஜினியரிங் மெடிசன் தான் இப்பயும் அப்படி தான் இருக்குது, பட் இன்ஜினியர்ஸ் இப்போ நிறைய பேர் வந்துட்டாங்க, பட் மெடிசன் ஸ்டில் இட்ஸ் அ ட்ரீம். ஸோ அப்போ வந்து மெடிசன் இன்ஜினியரிங் மட்டும்தான் பெரிய பொறுப்பான நல்ல பிள்ளைங்களுக்கான ஒரு கேரியர் ஸ்ட்ரீம் அப்படின்னா, அது ரெண்டும் தான் இருந்தது. நான் ரெண்டுலையுமே தகுதி இல்லைன்றது எனக்கு தெரியும், அதுக்கான ஆர்வமும் இல்லைன்றது தெரியும் எனக்கு. என்னோட ஆர்வம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த டுவெல்த் ஸ்டாண்டர்ட், அதில் பட்ட கஷ்டம், அதில் வந்த மார்க்கு, அந்த மார்க்கு கம்மியானதுனால எனக்கு கிடைச்ச பனிஷ்மெண்ட்டு, இதெல்லாம் என்னை யோசிச்சுக்க வச்சுது. முதல் முறையாக என்னோட லைஃப்பில் எங்கள் அப்பா வந்து ஒரு ரெண்டு மாதம் பேசாமல் இருந்தாருன்னா, அப்போ நான் என்னோடய டுவெல்த் மார்க் கம்மியானதுக்கு அப்புறம் தான். ஸோ அது ரொம்ப நிறைய யோசிக்க வச்சுது, நிறைய யோசிக்க வச்சுது, நிறைய மேபி எனக்கு என்ன பிடிக்கும், எனக்கு என்ன தெரியணும் அப்படிங்கும்போது, எனக்கு தெரியணும்னு நினச்சது வந்து, தேங்க்யூ ப்ரொஃபஸர், தேங்க்யூ, தேங்க்யூ டாக்டர், மேபி காமன் சென்ஸ். ஓகே, நம்மளால வந்து எதை பகிர்ந்து, முதல்ல டாக்டர் சூசை மாணிக்கம் சூசைன்னு நினைக்கிறேன், டெப்டி பிரின்சிபல், அழகாக சொன்னார், அழகாக பேசினார். அவர் சொல்லும்போது சொன்னார் லாஜிக்கல் எபிலிட்டி, அந்த லாஜிக்கல் எபிலிட்டி என்னவோ கொஞ்சம் பெட்டராக இருக்குமோ அப்படின்னு தோணுச்சு எனக்கு. ஸோ ஏன் மேனேஜ்மெண்ட் ட்ரை பண்ணக்கூடாது, அப்போ எம்பிஏ தான், பிபிஎன்ல தான் தெரியாதா இருக்கும், எம்பிஏ ஏன் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. ஸோ அப்படி ஒரு தேடுதலில், அப்படி ஒரு ஆர்வத்தில், மேபி பிபிஏ பண்ணால் என்னன்னு தோணுச்சு. அந்த பிபிஏன்றது அப்போது இன்டர்நெட்லாம் கிடையாது, எங்கே சர்ச் பண்ணுறதுக்கெலாம். ஸோ 1988 பாரத அரசு நியூஸில் அப்போ தான் வந்துகிட்டு இருந்துச்சு, அண்ட் மதுரை காமராஜ் நியூஸில் 9 காலேஜில் பிபிஏ இருந்தது. அதில் பெஸ்ட் காலேஜ் அப்படின்னா ரொம்ப பெருமையோடு சொல்லலாம். நீங்கள் இன்னைக்கு ஸ்டேஜில் முன்னாடி, உங்கள் முன்னாடி நின்றுந்தேன்னா உங்களெல்லாம் கைத்தட சொல்லி டான்ஸ் ஆட சொல்லியிருப்பேன். அந்த அளவுக்கு நீங்கள் அந்த காலேஜில் படிக்கிறீங்க. அப்போவே நான் சொல்கிறது 28-29 வருஷத்துக்கு, இல்லை கிட்டத்தட்ட 26-28 வருஷத்துக்கு முன்னாடி, இல்லை 30 வருஷத்துக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முன்னாடியே மதுரை காமினேஷனில் 9 யூனிவர்சிட்டி, 9 காலேஜ் தான் இருந்துச்சு. அந்த 9 காலேஜில் அப்சா காலேஜ், நம்ம காலேஜ் வந்து ரொம்ப பெருமையாக சொல்லக்கூடிய அந்த டாப் லீக்ல இருந்தது. ஸோ அதில் சீட்டு கிடைக்கணும்னா ரொம்ப கஷ்டம், அதில் வந்து தேடி பிடிச்சி பண்ணோம். எங்கள் அப்பா கிட்ட சொன்னேன் இது மாதிரி நான் போய் படிக்க போகிறேன்னு. அவர் சொன்னார் இதெல்லாம் நீ வந்து என்னெல்லாம் முடியாது, நீ பார்த்துக்கோனாரு. ஸோ உங்களுக்கு பாலகுமாரன் ஒரு கவிதை எழுத்தாளர் இருந்தார், அவர் உங்களுக்கு எல்லாம் இப்போ தெரியுமான்னு தெரியாது. அவர் ஒரு கதையில் ஒன்று சொல்லியிருப்பார், முட்டு மோது தெளிவு பெறுவாயின்னு. ஸோ நீங்களே போய் முட்டிக்கிட்டீங்கன்னா மோதி பாருங்கள், கிளை விழுவீங்க, அப்புறமா தெளிவு பெறுவீங்க. ஸோ அப்படி ஒரு தேடுதலில் தான் வந்து திருப்பத்தூர் ஏபிஎஸ்ஏ காலேஜில் எனக்கு சீட்டு கிடச்சிது. ஸோ என் மார்க் என்னன்னு சொன்னீங்கன்னா, ஏன் அப்போல்லாம் அப்போ சீட்டு கொடுத்தாங்களா அந்த மார்க்குக்கெலாம் நீங்கள் வந்து சிரிச்சிடுவீங்க, அதனால் நான் சொல்ல மாட்டேன். பெரிய மார்க்கெலாம் கிடையாது, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சீட்டு வாங்கினோம். ஆனால் அப்போ வாங்கினதுக்கப்புறம் எனக்கே ஒரு நிறைய பதில் கிடச்சிது. இதுதான் நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டது, இது தான் நான் இப்படி தான் வந்து என்னோடய லைஃப்பை, என்னோட கரியரை நான் காவ் அவுட் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன்.
எங்க அப்பாவை பொறுத்தவரை எங்க அப்பா ஒரு கவர்மெண்ட் செவன் கவர்மெண்ட்ல சப்ரிஜிஸ்டர் இருந்தாரு. அவருக்கு என்னோட கரியரை என்னோட ஸ்ட்ரீம் வந்து அப்போதைக்கு கவர்மெண்ட் ஜாப் தான் வந்து செக்யூர்ட் ஜாப்னு சொல்லுவாங்க. அது உண்மையா பொய்யானல எனக்கு தெரியாது, பட் நிச்சயமா நான் அதுக்கான தகுதி இல்லாதன்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஜாப் போகணும், குரூப் ஒன் எக்ஸாம் எழுதி எனக்கு மேலே வந்து உட்காரணும் அப்படின்றது அவரோட கனவாக இருந்தது. அந்த கனவை கடைசியிலையும் நான் அச்சீவ் பண்ணிட்டேன், ஏமாத்திட்டேன், அது நான் பண்ணவே இல்லை. மேபி அது நல்லதா கெட்டதான்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் அது பண்ணல. ஏன்னா எனக்கு இது தெரியும், என்ன என் மேலே நம்பிக்கை இல்லாது, அதனால் நான் பண்ண முடியாதுன்னு நினச்சேன். ஸோ அப்படி தான் என்னோடய பிபிஏன்றது இந்த இடத்துக்கு வந்தேன். ஸோ மேபி இது இது கொஞ்சம் ரீசெண்டாக உள்ள ஃபோட்டோன்னு நினைக்கிறேன், நான் அது காலேஜ் வந்தப்போ எடுத்த ஃபோட்டோ இது. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த இடம் வந்து எங்களுக்கு சொர்க்கம். இதில் நிறைய மெமரிஸ் இருக்குது, நிறைய கனவுகள், நிறைய கற்பனைகள். டாக்டர் முத்துக்காமன் சொன்னது மாதிரி ரொம்ப எங்களோட சந்தோஷமான விஷயங்கள்லாம் நிறைய நடந்திருக்கு. சல்சமே இந்த 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 காம்பவுண்ட் இந்த ஓட்டு கட்டடத்தை வந்து நாங்கள் ஓடி ஓடிலாம் சுற்றி சுற்றிலாம் ஓடி வருவோம். அந்தளவுக்குலாம் நிறைய மெமரிஸ் இதில் இருக்குது இந்த ஓட்டு கட்டடத்தில். உங்களுக்கெல்லாம் தெரியுமா தெரியாது, டாக்டர் சேத்துராமன் அவரை பற்றி சொல்லும்போதே எனக்கு எமோஷனல் ஆகிறேன். ஏன்னா அவர் ஒரு அருமையான ப்ரொஃபஸர், எங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தவர். அவ்வளோ டிசிப்ளினரியன். அவருக்குன்னு ஒரு அவர் வந்து இந்த பிபிஏ டிபார்ட்மெண்ட்டுங்கன்னு ஒரு கோட் ஆஃப் கான்டாக்ட் செப்பரேட்டாக வச்சுருந்தார் அந்த காலேஜ்லேயே. இந்த பிபிஏக்கு நம்ம காலேஜில் பிபிஏக்குன்னு ஒரு செப்பரேட்டாக ஒரு கோட் ஆஃப் கான்டாக்ட் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு நாங்கள் ரொம்ப கேஷுவலாகலாம் டெஸ்ட் பண்ணிட்டு போக முடியாது, எங்களுக்குன்னு ஒரு டிசிப்ளின் வேணும்னு எதிர்பார்த்தாரு. அவர் ரொம்ப 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 எங்களை மாற்றினார், டாக்டர் சேதுராமன். அப்புறம் அவங்களுக்கு டாக்டர் மோகன்ராஜ் தெரியுமான்னு தெரியல, அவரும் பிரின்சிபலாக இருந்தார். ஸோ மோகன்ராஜ்லாம் எங்களுக்கு வந்து நம்மவர்னு கமல்ஹாசன் படம் ஒன்று இருக்கு, அதில் வந்து கமல்ஹாசன் வந்து கிட்டத்தட்ட எங்களை அவர் அப்படி தான் நினைப்போம், அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருப்பார் எங்ககிட்ட. மோகன்ராஜ், அப்புறம் கோவிந்தராஜ், சோமசுந்தரம், ரவிசங்கர், இந்த மாதிரி நிறைய ப்ரொஃபஸர்ஸ் எங்களை வந்து நிச்சயமாக மாற்றினாங்க. எங்களுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்டை உருவாக்குனது அந்த ஒரு ஸ்மால் டவுனில் திருப்பத்தூரில் எங்களுக்கு நிறைய மாறுதலை உருவாக்குனது. எனக்கு இன்றைக்கி சொல்லப்போனால் நான் இன்னும் வந்து ரீகால் பண்ணுற விஷயங்கள் அந்த காலேஜில் என்னோட அனுபவங்கள் தான். ஒவ்வொரு அனுபவமும் அவ்வளோ முக்கியமான அனுபவம், அவ்வளோ சுவாரஸ்யமான அனுபவங்கள். அதை பற்றி பேசணும்னா பேசிட்டே இருக்கலாம், பட் இந்த இடம்தான் என்ன மாற்றினதுக்கான என்ன இது பண்ணதுக்கான ஒரு ஃபவுண்டேஷன். நான் இன்றைக்கி வந்திருக்கேன்னா அதுக்கு ஃபவுண்டேஷன் போடுறது இந்த இடம் தான். என்னோடய ஃபஸ்ட் செமஸ்டரில் ரொம்ப நல்லா பண்ணேன், ஏன்னா அதுதான் நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டது. அங்கே தான் காமன் சென்ஸு. பிபிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் ஒரு சின்ன, மேபி நீங்களாம் ஃபைனல் இயர் வந்துட்டீங்க, என்ன கோர்ஸே முடிக்க போகுது, நான் ஒரு சீக்ரெட் அங்கே அப்போ கண்டுபிடிச்சது, அப்போ ஃபாலோ பண்ணது, அது ரொம்ப நாள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அப்போ எப்படின்னா எக்ஸாமில் எழுதும்போது எனக்கு இந்த பேர் அப்படியே ஞாபகம் வச்சு அப்படியே டெஃபினேஷன்லாம் மனப்பாடம் பண்ணி ரீப்ரொடியூஸ் பண்ணுறதுன்றலாம் ரொம்ப கஷ்டமான விஷயம், என்னால் பண்ணவே முடியாது. ஏதாவது டெஃபினேஷன் எழுதணும் ஏதாவது ஒரு கான்செப்ட்டுக்கு அப்படின்னா அப்போலாம் நிறைய கிரிக்கெட் பார்ப்போம். ஸோ ரெண்டு கிரிக்கெட் வீரரோட பேரை வந்து ப்ரூஸ் ராபின்சன் அந்த மாதிரிலாம் நிறைய இங்கிலீஷ் நேம்லாம் இருக்கு இல்லையா, ரெண்டு கிரிக்கெட்டோட பேரை கம்பைன் பண்ணி இவர் இப்படி சொன்னார், இவர் இப்படி சொன்னார், இவர் இப்படி சொன்னார், நான் இப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரிதல் தான் முக்கியம், என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் தான் முக்கியம். பட் இது என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் அப்படியே ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அப்போ நான் டெஃபினேஷன் சொல்லிட்டு ஒரு மூணு பேரோட டெஃபினேஷன் எழுது எல்லாமே வந்து புக்கில் இருந்தது கிடையாது, அந்த ப்ரொஃபஸர் படிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போட்டிருப்பேன். ஆனால் இதெல்லாமே வந்து நான் அந்த கான்செப்ட் பற்றி புரிஞ்சுக்கிட்டு ஏதோ ஒரு பேரை வச்சு தான் டெஃபினேஷன் எழுதியிருப்பேன். பட் கான்செப்டில் டிவைட் ஆகினது கிடையாது. பட் இது ஒரு நீங்கள் டிப்ஸாக எடுத்துக்காதீங்க, இப்போலாம் எப்படி இருக்குன்னு தெரியாது எனக்கு, ஆனால் அப்போ அது பாசிபிலிட்டி. மேபி அதுதான் ஹெல்ப் பண்ணிச்சுன்னு நினைக்கிறேன், நான் நல்ல மார்க் எடுக்கிறதுக்கும் ஓரளவு நல்ல ஸ்டூடெண்ட்டாக அந்த இன்ஸ்டியூட்லேருந்து ஃபாலோ பண்ணுறதுக்கும் பாஸ் அவுட் ஆகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணிச்சுன்னு சொல்லலாம். இட்ஸ் அ ஃபண்டாஸ்டிக் மூமெண்ட்ஸ். நிறைய சந்தோஷமான விஷயங்கள் நிறைய கற்றுக்கிட்டோம் அங்கே. அந்த காலேஜில் ஒவ்வொரு விஷயமே வந்து கற்றுக்கிட்டோம். ஸோ இது வந்து எங்களால் மேபி என்னால் அந்த பேட்சோட இது குரூப் ஃபோட்டோ எடுக்க முடியல, பட் இது நான் நாட் ரீசெண்டாக ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி மீட் பண்ணோன்னு நினைக்கிறேன். இதில் நான் எங்கே இருக்கேன், உங்கள் ப்ரொஃபஸர் எங்கே இருக்காரு அப்படின்றது உங்களுக்கு தெரியும், கண்டுபிடிச்சிடலாம், பெரிய விஷயம் கிடையாது. இது நாங்கள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு கெட் டுகெதர் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணோம், அப்போ மீட் பண்ணது இதெல்லாம். ஸோ அருமையான ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு. இன்றைக்கும் வந்து நாங்கள் எல்லாமே நிறைய பேர் வந்துட்டு இன்னைக்கு நாங்கள் டச்சில் இருக்கோம், இன்றைக்கும் ஒருத்தங்க பேசிக்கிறோம்.
எனக்கு தெரியல எத்தனை பேர் இது மாதிரி இருக்காங்கன்னு, பட் எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிது. இன்னைக்கு அந்த அந்த ஒவ்வொரு மொமெண்ட்டையும் நாங்கள் செரிஷ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சிது. அந்த திருப்பத்தூர் ஊர்லேயும் நாங்கள் எங்களுக்குன்னு ஒரு கோட் ஆஃப் கான்டாக்ட்லாம் இருந்துச்சு, ரொம்ப நாளாகவே போச்சு. ஸோ நான் ரீசெண்டாக முத்துக்காமை பார்க்கும்போது எடுத்த ஒரு புகைப்படம், காலேஜ் வந்தேன். ஸோ எங்களெல்லாம் மீட் பண்ண முடியல, ரெண்டு மூணு பேரை மீட் பண்ணேன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கேருந்து தான் என்னோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. நிறைய கற்றுக்கிட்டது. என்ன கற்றுக்கிட்டதுன்னா, ஒன்று உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்யுங்க, ரெண்டாவது அது பிடிச்சதை ரொம்ப பேஷனேட்டாக பண்ணுங்கள். அது நான் பண்ணேன், அது ரிசல்ட் தந்துச்சு. ஸோ இதுக்கு மேலே என்ன பண்ணலாம், பிஜி பண்ணலாங்கும்போது வந்து எம்பிஏ பண்ணலாமா அப்படிங்கும்போது, எம்பிஏ எகைன் நான் படித்ததே படிக்கணுமே, ஒரு ப்ரொஃபஸர் சொன்னார் அது திரும்ப அதே கான்செப்ட் தான் இருக்கும், அதே சப்ஜெக்ட் தான் இருக்கும், அதே ஏன் படிக்கிற, என்ன ஸ்பெஷலைசேஷன் பண்ணணும்னு நினைக்கிறியோ அதை பண்ணு அப்படின்னாரு. என்ன ஸ்பெஷலைசேஷன் அப்படிங்கும்போது எனக்கு ஹெச்ஆர் தான் தோணுச்சு. நான் வந்து ஆப்ரேஷனோ மார்க்கெட்டிங்கோ ஃபினான்ஸோ அதெல்லாம் விட எனக்கு ஹெச்ஆர் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சு. ஏன்னா யூஆர் கனெக்டிங் வித் பீப்புள், சம்மேர் யூஆர் ஹெல்பிங் பீப்புள் டு சக்சீட், ரைட். இன்னைக்கு நான் ஒருத்தருக்கு வேலை கொடுத்தேன்னா அவருக்கு சக்ஸஸ் கொடுப்பேன், இன்னைக்கு ஒருத்தர் நான் ட்ரெயின் பண்ணேன்னா அவரோட லைஃப்ல நான் ஒரு ரோல் பிளே பண்றேன், இன்னைக்கு நான் ஒருத்தர் கோச் பண்றேன் அப்படின்னா அதை வந்து அவரோட லைஃப்ல நான் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல்ல பிளே பண்றேன், அவரோட லைஃப்ல மாற்றத்தை ஏற்படுத்தலாம். ஸோ ஒருத்தங்களோட லைஃபை மாற்றத்தில் ஏற்படுத்த முடியும், ஒரு கம்யூனிட்டியில மாற்றத்தை ஏற்படுத்த முடியும்னா அதுக்கு வந்து ஹெச்ஆர் தான் சரின்னு தோணுச்சு எனக்கு. தட்ஸ் வை நான் முன்னாடி சொன்னது மாதிரி பேஷன் பர்பஸ் ரெண்டையும் கம்பைன் பண்ணது அதான், அங்கே தான். ஸோ அப்படி பண்ணும்போது ஏன் ஹெச்ஆர் பண்ணா ஹெச்ஆர் பண்ணா என்ன அப்படின்னு தோணுச்சு. எக்ஸ்க்ளூசிவ் ஹெச்ஆர், நாட் எம்பிஏ ஹெச்ஆர். எம்பிஏ ஹெச்ஆர்ல ஒரு வருஷம் எம்பிஏ பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் திரும்ப படிப்போம், நம்ம என்ன பிபிஏல படிச்சோமோ அதுதான் படிப்போம், அடுத்த ஒரு வருஷம் தான் ஹெச்ஆர் படிக்க முடியும். நான் ரெண்டு வருஷமும் படிக்கணும்னு நினச்சேன். அப்போ தான் சோஷியல் ஒர்க் காலேஜ், இந்த இடம் இங்கே வந்து சோஷியல் ஒர்க் காலேஜில், இது மதுரை இன்ஸ்டியூட் ஆஃப் சோஷியல் சயின்சஸ், மதுரை சமூக அறிவியல் கல்லூரி. இங்கே எம்எஸ்டபிள்யூ தான் இருக்கும் எப்போதுமே. 1993-91 ஃபஸ்ட் டைமாக மாஸ்டர்ஸ் இன் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், அப்போ எம்ஏ இன் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்னு ஆரம்பித்தாங்க. ஸோ இது ஆரம்பித்தோன்னே இதில் எப்படியாவது கிடைக்கணும்னு ஆசைப்பட்டேன், இதுக்காக ட்ரை பண்ணணும்னு நினச்சேன். அதுக்கு ட்ரை பண்ணேன். யா அஃப்கோர்ஸ் பிபிஏ ஃபைனல் இயர் படிக்கும்போது, நீங்களாம் இப்போ பண்ணுறீங்களான்னு தெரியாது, நாங்கள் ஃபைனல் இயர் படிக்கும்போது நிறைய ஊருக்கு டூர் போவோம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்காக. ஸோ எல்லா ஊருக்கும் என்ட்ரன்ஸ் போய் டூர் போன மாதிரியா இருக்கும், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும். பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டிலேருந்து, பாரதியார் யூனிவர்சிட்டிலேருந்து, எல்லா யூனிவர்சிட்டிக்குமே போயிருக்கோம். பார்ட்னர்ஸ் இன் கிரைம், முத்துக்காமல் சொன்ன மாதிரி தேனப்பன் முக்கியமான ஆள் அதில். ஸோ அதுக்கப்புறம் சுஷில். ஸோ நிறைய பேர் நாங்களாம் போவோம், டூர் போவோம், எக்ஸாம் எழுதுவோம் ரெண்டு நாள். அது உங்களுக்கு பிரேக், எங்களுக்கே தெரியும் அதில் நாங்கள் பாஸ் பண்ண மாட்டோம், ஏன்னா அதில் நெகட்டிவ் மார்க்ஸ்லாம் உண்டு, சரியா, அதுலலாம் ரொம்ப கஷ்டம். ஸோ எம்பிஏ படிக்கணுன்றது எனக்கு ஆசை கிடையாது அப்போ. ஸோ முத்துக்காமுக்கெல்லாம் கிடச்சிச்சு, அவர் எம்பிஏ படித்தார் சின்சியராகவே. அதனால தான் அவர் வந்து இன்னைக்கு டாக்டர் முத்துக்காமல் இருக்காரு, நாங்கள் இன்னும் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து என்னென்னா ஒரு அருமையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே அது எனக்கு கிடைச்சிது. மாஸ்டர்ஸ் இன் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் 2 இயர்ஸ், அதில் ஃபுல்லாகவே ஹெச்ஆரில் இருந்தது. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு பிஸ்னஸ் ஸ்கூலில் இல்லாத ஒரு விஷயம் இந்த ஸ்கூலில் என்ன எங்களுக்கு கிடைச்சதுன்னா, எங்களுக்கு கிரவுண்டடாக இருக்க கற்றுக் கொடுத்தாங்க. ஒரு ஒரு கிராமத்தில் போய் அடாப்ட் பண்ணி அங்கே போய் வாரத்தில் ஒரு நாள் வேலை செய்யணும், ஜெயிலில் போய் இன்மேட்ஸ் கூட ஸ்பெண்ட் பண்ணணும், ஸோ ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி கிரவுண்ட் லெவல் கிராஸ் ரூட்டட் பீப்புளுக்கு வந்து கனெக்ட் பண்ணாங்க. இந்த கனெக்ட் பண்ணும்போது அவங்களோட வழி என்ன, அவங்களோட வாழ்க்கை முறை என்ன, அவங்கள்ட்ட நீ கற்றுக்கிட்டது என்ன, இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்கிட்டருந்து கற்றுக்க ஒத்து பார்க்கறதுக்கும் கற்றுக்கிறதுக்கும், இன்றைக்கி ஒத்து பார்க்கறது மொபைல் ஃபோனை மட்டும்தான் ஒத்து பார்த்துட்ருக்கோம். ஐ டோன்ட் திங்க் ட்ராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா யாரும் நம்மளை சுற்றி நம்ம என்ன நடக்குதுன்னு பார்க்கறது கிடையாது. அதில் கற்றுக்க முடியாத விஷயங்கள் எந்த இன்ஸ்டியூட்டும் எந்த காலேஜும் எந்த இன்ஸ்டியூஷனும் சொல்லித்தர முடியாது. அதில் தான் நம்ம நிறைய கற்றுக்க முடியும். அது கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு எங்களுக்கு நிறைய கிடைச்சிது. அதுவும் இந்த இன்ஸ்டியூட்டில் எனக்கு வந்து ஒவ்வொருத்தரும் நாங்கள் ஃபீல்டுக்கு போகும்போதும் சரி, வாரத்தில் ரெண்டு நாள் நாங்கள் ஃபீல்டு ஒர்க் எங்களுக்கு, டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடே, இந்த ரெண்டு நாள் நாங்கள் வெளில போய் ஆகணும், காலேஜ்லேயே இருக்க முடியாது. அப்படி நாங்கள் ஃபீல்டு ஒர்க் பண்ணும்போது நிறைய கற்றுக்கிட்டோம். அதே ஸ்டாண்டர்ட் இப்போ இருக்குன்றதுலாம் எனக்கு தெரியாது, ஆனால் இது இப்படி தான் நாங்கள் இருந்தோம். அப்போ இருக்கும்போது நிறைய கற்றுக்க முடிஞ்சு, நிறைய இது பண்ண முடிஞ்சு. அப்போ கேள்விகள் நிறைய வந்துச்சு, கியூரியாசிட்டி வந்துச்சு. என்னோடய கியூரியாசிட்டி அதிகமானதோ இல்லை பர்பஸை தேடுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது எல்லாமே இந்த இடம் தான். ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு ஸ்டேஜும் ஒவ்வொருத்தங்களை செதுக்கும், அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் எனக்கு இங்கே கிடைச்சிது. ஸோ அதுக்கப்புறம் என்னோட கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் என்னோட கரியர் ஸ்டார்ட் பண்ணேன். என்னோட கரியர் ஸ்டார்ட் பண்ணது டைமண்ட்ஸ் கட்டிங் அண்ட் பாலிஷிங் கம்பெனி. ஸோ நேச்சுரல் டைமண்ட்ஸ் அண்ட் கட்டிங் பாலிஷிங், சுராஜ் டைமண்ட்ஸ். நான் அங்கே மேனேஜ்மெண்ட் ட்ரெயினியாக ஜாயின் பண்ணேன். அஃப்கோர்ஸ் காலேஜ் ஜாயின் பண்ணும்போது இன்டர்வியூ பண்ணும்போது ஒன்றரை மணி நேரம் இன்டர்வியூ பண்ணாங்க. கேம்பஸ் இன்டர்வியூலாம் கிடையாது. ஸோ ஒன்றரை மணி நேரம் இன்டர்வியூ பண்ணி முடிச்சதுக்கப்புறம்
என்ன சேலரி எதிர்பார்க்குறீங்க என்னான்னு சொன்னேன். என்ன உங்கள் கம்பெனியோடதோ அதுதான் எனக்கு பரவாயில்ல அப்படின்னு. இது 93 சொன்னார். அப்போ 1000 கொடுத்தா வந்துடுவீங்களா அப்படின்னாரு. ஸோ அதுதான் உங்களோட ஸ்டாண்டர்ட்னா அதுதான் வந்து கொடுக்க முடியும்னா எனக்கு கற்றுக்கணும், ஸ்டார்ட் பண்ணணும், அதுதான் முக்கியம் அப்படின்னு. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் சேலரி 1000 பர் மந்த். ஓகே, தட்ஸ் ஹவ் ஐ ஸ்டார்டட். ஸோ எங்கள் அப்பா அம்மா கொஞ்சம் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்ததுனால அவங்க மாதம் மாதம் அவங்க ஒரு இதோட 3 சம்பளம் கொடுத்துருந்தாங்க, அதை வச்சு தான் நாங்கள் ஓட்டிட்டு இருக்க முடிஞ்சு. ஸோ தட்ஸ் வேர் ஐ ஸ்டார்டட் மை ஜேர்னி. மை ஜேர்னி ஸ்டார்டட் இன் 93 இன் கார்பரேட் வேர்ல்ட். திஸ் இஸ் வேர் ஐ ஸ்டார்டட் சுராஜ் டைமண்ட்ஸ் இந்தியா லிமிடெட் as a management trainee. 6 personal officer ஆன அசிஸ்டன்ட் பர்சனல் ஆஃபீஸர் ஆன அந்த அந்த ஒரு 1.5 எனக்கு வந்து நிறைய கற்றுக்கிட்டேன். வயசுக்கு மீறின என்னோட என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு மீறின அனுபவத்துக்கு மீறின கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருந்ததுங்க, நிறைய கற்றுக்க முடிஞ்சு. அந்த அந்த 1 8 ஸ்ட்ரைக்கு, லேபர் பிரச்சனை, உயிருக்கு பறந்து பயந்து ஓடினது, இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள்லாம் அந்த 1.5 நடந்திருக்கு. என்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டினா அந்த அந்த என்னோட மேனேஜரையே நான் 1.5 கழிச்சு மாத்திர அளவுக்கு நான் வளர்ந்துட்டேன். அந்தளவுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அங்கே. ஸோ என்னோட அனுபவங்கள் ரொம்ப இன்னும் நல்லா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் லீலா ஸ்காட்டிஷ்னு ஒரு கம்பெனி, அது அகெயின் அப்பேரல் மேனுஃபேக்சரிங். ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் வந்து அப்பேரல் மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பர்ட் ஆகிட்டேன். ஸோ ஏன்னா அந்த டொமைன் எக்ஸ்பர்டைஸ் அந்த அந்த அப்பேரல் மேனுஃபேக்சரிங் பக்கத்துலையும் அது ஒரு மாஸ் டெய்லரிங் ஷாப்னு சொல்லலாம். அப்படிதான் இருந்துச்சு அந்த சமயத்தில். அந்த சமயத்தில் திடீர்னு ப்ரொஃபஷனலாக மாறும்போது ப்ரொஃபஷனலாக ஆன எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க ரொம்ப கம்மியாக இருந்தாங்க. எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைஞ்சதுனால நான் ஒரு நல்ல கம்பெனிலலாம் ஒர்க் பண்ணனாலையும் என்னால் கான்ட்ரிபியூட் பண்ண முடிஞ்சதுனாலையும் ப்ரொஃபஷனலாக ஐ ஆல்சோ மீன் ஸ்டார்டட் க்ரோயிங் வித் தோஸ் ஆர்கனைசேஷன்ஸ். சில ஆர்கனைசேஷன் ரொம்பவே நிறைய என்னால் சக்ஸஸ் ஸ்டோரின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு ஆர்கனைசேஷன்லையும் பல சக்ஸஸ் ஸ்டோரி இருக்குது, பல மனசு தொடர்ற விஷயங்கள் நிறைய இருக்குது. நிறைய கான்ட்ரிபியூட் பண்ண முடிஞ்சு, நிறைய கனெக்ட் பண்ண முடிஞ்சு. ஒரு கல்ச்சரை உருவாக்குறதுக்கு ஹெச்ஆர் பிளேஸ் எ மேஜர் ரோல். அது என்ன மாதிரியான கல்ச்சர் இருக்கணும், என்ன மாதிரியான டிசைட் கல்ச்சர்ன்றது உங்களுக்கு எல்லாமே நான் தெரியும். எங்கள் கம்யூனிட்டியில் இதான் பழக்கம், எங்கள் ஊரில் இதான் பழக்கம், அதே மாதிரி எங்கள் கம்பெனியில் இதான் பழக்கம், அதுதான் கல்ச்சர். சிம்பிளாக சொல்லப்போனால் அது மாதிரி ஒவ்வொரு கம்பெனிக்கும் இதான் பழக்கம், இதான் பழக்க வழக்கம், அன்ரிட்டன் ரூல்ஸ். அந்த அன்ரிட்டன் ரூல்ஸை வந்து 4000 பேர் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணாங்கன்னா அந்த 4000 பேரும் ஒரே மாதிரி பிஹேவ் பண்ணணும் அந்த கம்பெனிலன்னா அதுக்கு ஹெச்ஆர் ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணலாம். அவங்களால பண்ண முடியும், ஸ்டார்ட் பண்ண முடியும், அப்கோர்ஸ் வித் சப்போர்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட். அது பண்ண முடிஞ்சனால சில இதெல்லாம் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கும் புதுசுலேயே அந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது இந்த எல்லோ கலர்ல யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அது வந்து ஒரு 4000 பேர் ஒரு ஒரு ஏர் கண்டிஷன் ஃப்ளோர்ல 80,000 ஸ்கொயர் ஃபீட்ல வேலை செய்வாங்க. இது இந்த பில்டிங் கட்டும் போதே நான் அந்த கம்பெனில இருந்தேன். அதனால நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோம், அந்த யூனிஃபார்ம் டிசைன் பண்ணதுலேருந்து ஆகட்டும், அந்த யூனிஃபார்மோட கலராகட்டும், இல்லை இவங்க இப்படி தான் எங்கேருந்து இவங்களை ஹையர் பண்ணுறோம், இவங்க எல்லாமே வந்து பேடி ஃபீல்டில் வயல் வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க. ஒரு கிராமத்தில் சென்னையிலேருந்து கிட்டத்தட்ட 90 தாண்டி இருக்கிற ஒரு ஊரில் வயல் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இவங்கள போய் ஹையர் பண்ணி அவங்கள ட்ரெயின் பண்ணி முதல்ல ப்ரொஃபஸர் சொல்லும் போது டெப்டி பிரின்சிபல் சொல்லும் போது அழகாக சொன்னார். ஸோ அது ஒரு இன்ஸ்டியூட்டாக மாறுதுன்னா அஃப்கோர்ஸ் இது இன்ஸ்டியூட்டாக மாறுது. இது இப்போ மட்டும் கிடையாது, நான் சொன்ன டைமண்ட் கம்பெனியே வந்து என்ன டைமண்ட் கட்டிங் அண்ட் பாலிஷிங்லாம் தமிழ்நாட்டில் கிடையவே கிடையாது, இதெல்லாம் வந்து குஜராத்தில் நடக்கிற வேண்டிய வேலை. ஸோ தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கும் போது சென்னையில் ஆரம்பிக்கும் போது நாங்கள் வந்து என்ன பண்ணோம்னா 18-21 இயர்ஸ் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கூட்டு வந்து அங்கே ஒரு நாங்கள் இன்ஸ்டியூட் செட் பண்ணி அந்த இன்ஸ்டியூட்டில் இவங்கெல்லாம் ட்ரெயின் பண்ணி எப்படி டைமண்ட் பிடிக்கணும், எப்படி கட் பண்ணணும், எப்படி அதை சேஃபாக ஹேண்ட் பண்ணணும், இதெல்லாம் சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் அங்கே வேலை வச்சோம். இதை நான் 91 சொல்கிறேன், 93 இது ஸ்டார்ட் ஆச்சு. அதே மாதிரி தான் இந்த பனாரியம்மன் அப்பேரல்ன்ற அந்த எல்லோ கலர் யூனிஃபார்ம்லேயும் வந்து ஒரு ட்ரைனிங் சென்டர் இருக்கும். நான் சொல்லுவேன் ப்ரொடக்ஷனில் நான் ஒரு செஃப் மாதிரி இதில் வந்து ஹோட்டலில் வேலை செய்கிற சமையல்கார மாதிரி, நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் எனக்கு இந்த தோசை போட்டு அந்த தோசையிலேருந்து இத்தனை டாப்பிங் இருக்கணும், அதில் வெங்காயம் மேலே தூவி இருக்கணும், அதில் கொஞ்சம் முட்டை போட்டுனா கூட போடலாம், இல்லை பெப்பர் போடணும், எது போடணும், என்ன வேணும்னு சொல்லிட்டு என் கேளுங்க, நாங்கள் காவோட் பண்ணி தரணும். இன்றைக்கி வந்து எல்லாமே அமெனபிள், எல்லா ஸ்கில்லையுமே வந்து கற்றுக் கொடுக்கலாம். அந்த மாதிரியான கற்றுக் கொடுத்து இவங்க எல்லாமே வயல் வேலை செஞ்சவங்களாம் அவங்களுக்கு கொண்டு வந்து ட்ரெயின் பண்ணி 21 எனக்கு டைம், 21 அவங்க ப்ரொடக்ஷன் ஆப்ரேட்டராக மாறுவாங்க. அவங்களும் எப்படி மாறுவாங்க, அவங்களுக்கு எப்படி எம்பவர் பண்ணோம், அவங்கள எப்படி வந்து ட்ரெயின் பண்ணோம் அப்படின்றதான் இந்த ஸ்டோரி. அதில் நிறைய இருக்குது, நிறைய பேக் ஸ்டோரிஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் அப்புறம் இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். ஸோ அப்படி தான் என்னோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் கலர் பிளஸ்ன்றது ஃபேக்ட்ரியும் இருந்துச்சு, ரீட்டெயில் இருந்துச்சு. அப்புறம் தான் நான் ரீட்டெயிலுக்கு வந்தேன். ரீட்டெயில்ன்றது நம்ம ஆர்கனைஸ் ரீட்டெயில்.
உங்களுக்கு எல்லாம் தெரியும் நல்லாவே ஆர்கனைஸ் ரீட்டைல் இன்னைக்கு இருக்கிற ரிலையன்ஸோடது நிறைய இருக்கு. பட் ரிலையன்ஸ்க்கு முன்னாடியே நான் சொல்றது ரேமன்ல பார்க் அவென்யூ, பார்க்ஸ், கலர் பிளஸ் இந்த மாதிரியான கார்மெண்ட் எல்லாம் வந்து பண்ணோம். அப்படிதான் நான் கலர் பிளஸ் சென்னையில இருந்தேன், அதுக்கப்புறம் மும்பைக்கு வந்தோம். ஸோ மும்பைல இருந்து அதுக்கு அப்பதான் என்னோட மும்பை ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. இதுல ப்ரௌடா சொல்லிக்கலாமா என்னன்னு தெரியல, எனக்கு ப்ரௌடா சொல்லிக்கிறதுக்கு ஒண்ணும் கிடையாது. ஆனா இன்னைக்கும் நான் வந்து மும்பை வந்து 10 வருஷம் ஆச்சு, இன்னைக்கு எனக்கு ஹிந்தி பேச தெரியாது. அது ரொம்ப பெருமையா சொல்ல பேசணும் அவசியம். மேபி சம்வேர் ரூட்டட் கிரவுண்டட் ஆர் மண்ணின் மைந்தன் சொல்லிக்கிறதுல கொஞ்சம் பெருமையா சொல்லிக்கிட்டு என்னையே நானே வந்து புதுசா அது கத்துக்காம இருக்கணும்னு தெரியல. பட் வரல, எனக்கு கத்துக்க முடியல. ஆனால் இன்னைக்கு மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அப்படிதான் நான் மும்பைக்கு வந்தேன். மும்பைக்கு வந்தது வந்து கிட்ட 10 வருஷம் ஆச்சு. ஸோ ஐ வாஸ் வித் ரேமன். அதுக்கப்புறம் இந்தியாவோட லார்ஜஸ்ட் ரீட்டைல் கம்பெனி ரிலையன்ஸ் ரீட்டைல். ஸோ இந்த ரிலையன்ஸ் ரீட்டைலில் டிஜிட்டல் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. ஸோ ரிலையன்ஸ் டிஜிட்டல் இருக்கு, ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ் இருக்கு, ரிலையன்ஸ் மார்க்கெட், ரிலையன்ஸ் ஃப்ரெஷ், ரிலையன்ஸ் ஜுவல்ஸ் அந்த மாதிரிலாம், இப்போ ஜியோ ஸ்டோர், மை ஜியோ ஸ்டோர் இதெல்லாமே இருக்கு. அதில் நான் டிஜிட்டலோட பிஸ்னஸில் ஹெச்ஆர் ஹெட்டாக ஜாயின் பண்ணேன். 2015 சிக்ஸ் இயர்ஸ் ஆச்சு, 6.5 இயர்ஸ் ஆச்சு இப்போ. அதில் ஹெடாக வச்சாரா இருந்தேன். ஹெட்னா ஹெடாக வச்சார்னா ஹெச்ஆர், எல்என்டி, கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாமே. ஜியோவோட லான்ச் வரும்போது நாங்கள் தான் வந்து லான்ச் பண்ணோம். ஐ வாஸ் பார்ட் ஆஃப் த ஜியோ லான்ச் ரெவல்யூஷன். எந்த கம்பெனியால் 10 வருஷமாக சில கம்பெனி 10 வருஷம் என்ன டைம் எடுத்ததோ அதை நாங்கள் 80 நாளில் அச்சீவ் பண்ணோம் இன் டர்ம்ஸ் ஆஃப் அக்விசிஷன் ஆஃப் கஸ்டமர்ஸ். ஸோ இந்த இந்த கம்பெனியில் நான் கற்றுக்கிட்டது வந்து ஸ்கேலபிலிட்டி அண்ட் அஜிலிட்டி. ஸோ நான் ஒவ்வொரு இடத்துலையுமே ஒன்று சொல்லிட்டு இருக்கேன், ஐ டோன்ட் உங்களுக்கு புரியுதான்னு தெரியல, அதை நான் திரும்ப ஒன்று சம்ரைஸ் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல வந்து அஜிலிட்டி அண்ட் ஸ்கேலபிலிட்டி எப்படி வந்து ஸ்கேலாக இது பண்ணுறது, எதையுமே சின்னதாக பார்க்கறது கிடையாது, எதையுமே சின்னதாக வந்து ட்ரீம் பண்ணுறது கிடையாது. எதையுமே நீங்கள் கனவு காண்றதே வந்து ரொம்ப பெருசாக கனவு காண்றது. அந்த பெருசாக எதுவுமே வந்து 1000 கோடி 500 கோடியில் பிசினஸ் பார்க்காம 10,000 கோடி 20,000 கோடியில் எப்படி பார்க்கறது. ஸோ அப்படி ஒரு கனவு இந்த கம்பெனியில் கற்றுக்கிட்டேன். அதை எப்படி அச்சீவ் பண்ணுறது அப்படின்றது இங்கே தான் கற்றுக்கிட்டேன். ரேமண்டில் நாங்கள் 20 கடை ஓப்பன் பண்ணுவோம், 20 ஸ்டோர் ஓப்பன் பண்ணுவோம். இங்கே வந்து ரிலையன்ஸில் நாங்கள் வாரத்துக்கு 40 ஸ்டோர் ஓப்பன் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஈஸி கிடையாது. இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களோட யோசிக்கிறதும் செய்கிறதும் ஒரே நேரத்தில் இருக்கணும். நான் யோசித்து எல்லாம் பிளான் பண்ணி வச்சுருக்கேன், அப்புறமா செய்கிறேன், 5 வருஷ திட்டம், 4 வருஷ திட்டம், 3 வருஷ திட்டம்லாம் கிடையாது. இதெல்லாம் இன்னைக்கு நாளைக்கு அப்படி தானே தவிர, இதில் 5 இயர்ஸ் பிளான், 3 இயர்ஸ் பிளான், 10 இயர்ஸ் பிளான் எல்லாம் கிடையாது. அதெல்லாம் முடியவே முடியாது. இட்ஸ் வெரி டைனமிக், த வேர்ல்ட் இஸ் வெரி டைனமிக், இட்ஸ் வெரி வெரி அஜைல். ஸோ வி நீட் டு அடாப்ட் குயிக்லி. அது நம்ம எப்படி குயிக்காக அடாப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்றது வந்து இங்கே நான் கற்றுக்கிட்டது. அதுக்கப்புறம் ஒரு 3.5 வருஷம் கழிச்சு திரும்ப ரிலையன்ஸ் மார்க்கெட்னு கிராசரியோட பிஸ்னஸ், அதில் நான் இருந்தேன். இப்போ ஓவராலாக எல்லாத்துக்குமே ரிலையன்ஸ் ரீட்டைல் எல்லாத்துக்கும் சேர்த்து ஐ எம் மேனேஜிங் டேலண்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் டேலண்ட் அண்ட் டேலண்ட் டெவலப்மெண்ட். இது என்னோட கரண்ட் ரோலு. ஸோ முத்துக்காமத் சொன்னதில் வந்து ஒரு 180,000 லட்சம் அப்படின்னாரு, கோடினாரு. ஆக்சுவலாக 1.86 லேக்ஸ் இஸ் அவர் டர்ன் ஓவர். ஓகே, 1.86 லேக் க்ரோர்ஸ் இஸ் அவர் டர்ன் ஓவர். நம்பர் ஆஃப் பீப்புள் இப்போ 2 லேக் மேலே போயிடுச்சு. நவ் வி ஆர் ஆல்சோ கெட்டிங் டு ஃபார்மா. ஸோ ஃபார்மாலையும் நிறைய வந்துட்டுருக்கு. நெட்மெட்ஸ் இந்த மாதிரி புது கம்பெனிலாம் நீங்கள் எந்தளவுக்கு வேர்ல்டில் என்ன நடக்குது, மற்ற கம்பெனிலாம் என்ன பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கிறீங்கன்னு தெரியல. பட் யா, ஃபார்மா இண்டஸ்ட்ரியில் நிறைய வந்துட்டுருக்கோம். நெட்மெட்ஸ், இட்ஸ் பார்ட் ஆஃப் ரிலையன்ஸ் ரீட்டைல், ஜஸ்ட் டயல், இந்த மாதிரி நிறைய புது கம்பெனி, நியூ ஏஜ் கம்பெனிஸ்லாம், இட்ஸ் ஆல் பார்ட் ஆஃப் ரிலையன்ஸ் குரூப் அண்ட் ரிலையன்ஸ் ரீட்டைல் குரூப். ஐம் டாக்கிங் அபவுட் ரிலையன்ஸ் ரீட்டைல். ரிலையன்ஸில் வந்து ஹைட்ரோ கார்பன், ஆயில் அண்ட் கேஸ் இதெல்லாம் ஒரு வெர்டிக்கல், ஜியோ ஒரு வெர்டிக்கல், அண்ட் ரீட்டைல் இஸ் ஒரு வெர்டிக்கல். ஐஎம் பார்ட் ஆஃப் ரீட்டைல் வெர்டிக்கல். நிறைய கற்றுக்கிட்டது இருக்குது, நிறைய புரிஞ்சிக்க முடியுது. நாங்கள் ஸோ இதை பற்றி சொல்லணும்னா, நீங்கள் ஆக்சுவலாக நீங்களாம் அண்டர் கிராஜுவேட்ஸ், நாங்கள் ஹையர் பண்ணுறது பிஜிஸ் நிறைய ஹையர் பண்ணுவோம், எம்பிஎஸ் ஹையர் பண்ணுவோம். நீங்கள் எங்கே போய் எம்பிஏ பண்ணாலும் சரி, இல்லை பிஜி பண்ணாலும் சரி, ஆப்பர்ச்சுனிட்டின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. எவ்ரி இயர் மேனேஜ்மெண்ட் கிராஜுவேட்ஸு நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட 800-900 பேர் ஒவ்வொரு யூனிவர்சிட்டிலையும் ஒவ்வொரு காலேஜஸ்லேயும் போய் பண்ணுவோம், பெரிய காலேஜஸ்லாம். ஸோ இது ஒரு விதத்தில் இருந்தாலும், இந்த பெரிய காலேஜ், சின்ன காலேஜ்லாம் இல்லாமல் வி ஆர் ஆல்சோ ஹேவிங் ஓப்பன் நேஷனல் குவாலிஃபயர் டெஸ்ட்னு நினைப்போம். அது வச்சு அதில் வந்து திறமை இருந்தால் போதும். அந்த மாதிரிலாம் கூட நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ ரிலையன்ஸை பற்றியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி பேசுறதுக்கான நேரம் இது இல்லை, பட் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இட்ஸ் ஆல் அபவுட் ஹவு வி ஆர் பில்டிங் இட். அதை பற்றி தான் கொஞ்சம் பேச போகிறோம். ஐ மே குட், இது வரலையும் எதுவும் டவுட் எதுவும், மேபி ஐம் ஸ்டாப்பிங் இட் ஹியர் ஃபார் டு ஹாவ் எ குயிக் செக். டாக்டர் மஞ்சுளா,
இஸ் இட் ஓகே? கேக்குதா இல்ல ஏதாவது ஏதாவது கேள்வி இருக்கா? இப்போ ஐ மீன் ஓகே வித் தி டைம் சார். ஓகே சார், பட் நீங்க லெக்சர் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம கேட்டுக்கலாம் சார். சரி சரி, தேங்க் யூ, தேங்க் யூ மேம். சோ ஹெச்ஆர், சோ மை செகண்ட் செக்மெண்ட் வந்து என்னோட ஸ்டோரி முடிஞ்சு. இப்போ செகண்ட் செக்மெண்ட் ஹெச்ஆர் பத்தி சொல்றேன், பிகாஸ் ஹெச்ஆர்ல என்ன சொல்லிட்டு அதுக்கப்புறம் வாட் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ்ன்றத போகலாம். ஸோ ஐம் ட்ரைங் டு டூ இட் இன் த்ரீ செக்மெண்ட்ஸ். ஸோ ஸோ எஸ்டர்டேஸ் ஹெச்ஆர் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, நான் ஜாயின் பண்ண போதில் கிட்டத்தட்ட மாரல் போலீசிங் வேலை ஹெச்ஆர்ல வந்து போட்டு கொடுக்கறது, யாராவது வந்து ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னா போய் சொல்றது, கிரீவன்ஸ் ஹேண்ட்லிங், பஞ்சாயத்து பண்ணுறது, தட்ஸ் வாட் எம்ப்ளாயி மீடியேட்டர்னு நாங்கள் ரீசெண்டாக சொல்லிப்போம், எம்ப்ளாயி ரிலேஷன்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது. இது வரையும் ஸ்க்ரீன் எல்லாருக்கும் விசிபிளாக இருந்துச்சு ரைட்டா? ஓகே சார். ஓகே, ஸோ ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்டு, பர்த்டே செலிப்ரேஷன், என்கேஜ்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ், இது மாதிரிலாம் இருக்கும். இதுதான் லேபர்லாம் இருந்துச்சுன்னா லேபர்லாம் ஸ்ட்ரிக்டாக அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறது, அப்புறம் பேரோல் போடுறது, டைம் ஆஃபீஸ் பார்க்கறது, லைசன் ஏஜென்ட்டு, ஊரில் உள்ள லோக்கல் ஆளுங்கக்கிட்ட லைசன் பண்ணுறது, கவர்மெண்ட் ஆஃபீஷியல்ஸ்கிட்ட பண்ணுறது. ஸோ இதெல்லாமே இதெல்லாமே தான் பண்ணிகிட்ருந்தோம். தட்ஸ் வாட் வி ஸ்டார்டட் அவர் கரியர், தட்ஸ் வாட் ஹெச்ஆர் வாஸ் டூயிங். ஹெச்ஆர்னா ஹெச்ஆர் வேலையை மட்டும் பார்ப்போம், ஹெச்ஆரோட ஃபோக்கஸ் பண்ணி என்ன பீப்புள் ப்ராப்ளம், என்ன வந்து அட்ரிஷன் ஏன் வருது, ஆப்சென்டிசம் ஏன் வருது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் பார்த்துட்ருக்கோம். அப்படி தான் வந்து ஹெச்ஆரோட ரோல் இருந்தது. ஓகே, அதுலேருந்து கொஞ்சம் மாறுனுச்சு. That's what today's HR. Today's HR is very different. So, இருக்கு ஸோ அங்கிருந்தா வந்து என்ன பண்ணோம்னா, ஹெச்ஆர் வந்து டேபிள்ல உட்கார ஆரம்பிச்சாங்க, ஹெச்ஆர் போர்ட் ரூம்ல உட்கார ஆரம்பிச்சாங்க. ஹெச்ஆர் வாஸ் சீன் அஸ் ஸ்ட்ராட்டஜிக் பிஸ்னஸ் பார்ட்னர். ஸோ ஹவு தே கேன் அண்டர்ஸ்டாண்ட், என்னோட கரியர் எடுத்துட்டீங்கன்னா, நான் அந்த ஐஎம்ல ஒரு சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் பண்றதுக்கு முன்னாடி நானும் வந்து ஹெச்ஆர் ப்ராப்ளம்ஸ் தான் நிறைய பார்த்துட்டு இருந்தேன். பட் அந்த கோர்ஸ்ல நான் கத்துக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, பிஸ்னஸ் ப்ராப்ளத்தை பார்க்க தான் தோணுச்சு. ஸோ ஹெச்ஆர் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறத விட பிஸ்னஸ் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும்னா, பிஸ்னஸ் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும்னா நிச்சயமா உங்களால் என்ன டிசைர்டு அட்வான்டேஜ் என்ன இருக்கோ, டிசைர்டு கோல் என்ன இருக்கோ அதை அச்சீவ் பண்ண முடியும். அப்புறம் ஆர்கனைசேஷன்றது நிறைய மாறுதல் ஏற்படும், நிறைய சேஞ்ச் ஏற்படும். நேற்று வரலையும் ஒரு ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்போம், இன்னைக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணியிருப்போம், நிறைய அந்த மாதிரிலாம் நிறைய சேஞ்சஸ் இருக்கு. ஸோ அந்த சேஞ்சஸை எப்படி வந்து நேவிகேட் பண்ணுறது, அந்த சேஞ்சஸை எப்படி அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறது, அதுதான் சேஞ்ச் ஏஜென்ட். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பர்ட் அந்த ரோல் நிச்சயமாக இருந்துச்சு, அது ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்டு டே டு டே பார்க்குறது எல்லாமே அது இருக்கும். எம்ப்ளாயி சாம்பியன் என்னைக்கு இருந்தாலும் எம்ப்ளாயீஸ்க்கும் மேனேஜ்மெண்ட்டுக்கும் மீடியேட்டர் ஆர் பிரிட்ஜுன்னு சொல்லலாம், கல்ச்சர் பிரிட்ஜுன்னு சொல்லலாம், இங்கேயும் இந்த இல்லாட்டியும் மத்தளோன்னு சொல்லுவாங்க இல்லையா, ரெண்டு பக்கமும் அடி வாங்குறது. ஸோ அந்த ரெண்டு பக்கமும் அடி வாங்குற வேலையும் இவங்க தான் பண்ணுவாங்க. எம்ப்ளாயி சைடும் வந்து குறை சொல்லுவாங்க, மேனேஜ்மெண்ட்டும் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் எவால்வ் ஆரம்பிச்சுது. ஸோ கீழே உள்ள ரெண்டு வேலையை வந்து முன்னாடியே பண்ணிட்டு இருந்தால் அது கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் ஆரம்பிச்சுது. டெக்னாலஜி வந்ததுக்கப்புறம் ப்ராசஸ் எல்லாம் ஆட்டோமேட் பண்ண ஆரம்பிச்சாங்க, நிறைய ப்ராசஸ் வந்து இன்னைக்கு ஆட்டோமேட் பண்ணியாச்சு. இன்னைக்கு நான் உட்காந்து மேனுவலாக போட்டுட்டு இருக்கல, நான் ஒரு பெரிய ரிஜிஸ்டர் வச்சு அந்த ரிஜிஸ்டரில் ஒவ்வொரு பேரும் போட்டு கால்குலேட் பண்ணி சம்பளம் எவ்வளோலாம் கால்குலேட் பண்ணிட்டு இருந்தாலும் அதுவும் பண்ணியிருக்கோம் நாங்களாம். ஸோ இன்னைக்கு அந்த இதெல்லாம் கிடையாது, இன்னைக்கு சிஸ்டம் இருக்குது, கம்ப்யூட்டர் இருக்குது, ப்ராசஸ் இருக்குது, ப்ராசஸ் எல்லாமே நிறைய ஆப்டிமைஸ் ஆரம்பிச்சிச்சு. ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பர்ட்டோட வேலை குறைஞ்சிச்சு, எம்ப்ளாயி சாம்பியனோட வேலையும் குறைஞ்சிருச்சு. டே டு டே இருந்தாலும் அதை வந்து எப்படி வந்து பீப்புளோட கனெக்ட் பண்ணிக்கிறது, அதை எப்படி வந்து பார்க்கறதுன்னு சொல்லிட்டு அதுலேருந்து மாற ஆரம்பிச்சிது. மெயினாக இந்த மேலே இருக்கிற ரெண்டு இருக்கு பார்த்தீங்களா, ஃபியூச்சர் ஸ்ட்ராட்டஜிக், அந்த ஸ்ட்ராட்டஜிக் பிஸ்னஸ் பார்ட்னர், அந்த சேஞ்ச் ஏஜென்ட்ன்றது, அந்த வேலை மட்டும் இன்னும் நிறைய கம்பெனியில் அது வரல, இன்னும் நிறைய இடத்துல அது எவால்வ் ஆகலை, சில இடத்துல எவால்வ் ஆயிருக்கு, சில இடத்துல எவால்வ் ஆகலை. பட் நம்மளோட திறமையை பொறுத்து தான் இது இருக்குது, நம்மளால் அது முடிஞ்சுன்னா நம்மளால் நேவிகேட் பண்ண முடியும் எதுவாக இருந்தாலும். ஸோ அதுதான் இன்னைக்கு இருக்கிற ஹெச்ஆரோட ஸ்ட்ரக்சர். திஸ் இஸ் வாட் ஐ மீன் பீப்புள் ஆர் டூயிங். ஃபியூச்சர் ஆஃப் ஹெச்ஆர், ஃபியூச்சர் ஆஃப் ஹெச்ஆர் போகிறதுக்கு முன்னாடி ஃபியூச்சர் ஆஃப் ஆர்கனைசேஷன் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் எனக்கு புரிஞ்ச, எனக்கு தெரிஞ்ச விஷயம் இது, இது சரியாக இருக்கணும் அவசியம் இல்லை. வி ஹாவ் லாட் ஆஃப் லேர்னட் ப்ரொஃபஷனல்ஸ் இன் திஸ் ரூம், நிறைய ப்ரொஃபஸர்ஸ் இருக்காங்க என்னோட, நிறைய தெரிஞ்சவங்க. ஸோ அவங்க கரெக்ட் பண்ணலாம். பட் ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ கான்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் மெஷின் அண்ட் மைண்ட் ஆர் மெஷின் அண்ட் ஹார்ட். ஸோ ஹியூமனும் கம்ப்யூட்டரும் ஒன்றா வேலை செய்கிறது தான் இப்போ இது. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறது வந்து எனக்கு முன்னாடி சதங்க ரத்தமாக இருக்க, ஐ டோன்ட் திங்க், ஐ மீன் நான் ஹியூமன்ட்ட பேசிட்டு இல்லை, இப்போ ஒரு மிஷின்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன். ஒரு மிஷின் முன்னாடி ஒரு மிஷினோட கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனை பார்த்து தான் நான் பேசிகிட்டு இருக்கேன்.
ஸோ ஹியூமன் இன்ட்ராக்ஷன்றது இப்போ குறைய ஆரம்பிச்சிச்சு. ஸோ அது இல்லாமல் ஹியூமன் கம்ப்யூட்டர் இன்ட்ராக்ஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இட்ஸ் கால் ஹியூமன் கம்ப்யூட்டர் ரிசோர்ஸஸ் ஆர் ஹியூமன் கம்ப்யூட்டர் ப்ராஸ் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இன்டெலிஜென்ஸ் வந்து நிறைய ஆரம்பிச்சிச்சு. நம்ம வந்து ஏஐயும் தெரிஞ்சுக்கணும், ஹெச்ஆர்ல இருந்தாலும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் தெரிஞ்சுக்கணும், மெஷின் லேர்னிங் தெரிஞ்சுக்கணும், பிளாக் செயினும் தெரிஞ்சுக்கணும், அதே சமயத்தில் எமோஷன் இன்டெலிஜென்ஸும் தெரிஞ்சுக்கணும், கான்வர்சேஷன் இன்டெலிஜென்ஸும் தெரிஞ்சுக்கணும், கொலாபரேஷன் இன்டெலிஜென்ஸ் இருக்கணும். நம்ம கொலாபரேட் பண்ணது எப்போ எப்படி இத்தனை வருஷமும் நம்ம வந்து மனுஷன் கூட வளர்த்துருந்தோமோ அது மாறாது, அது இருக்க தான் செய்ய போகுது. அதே நேரத்தில் டெக்னாலஜி வரும்போது ரெண்டையும் எப்படி கொலாபரேட் பண்ணுறோம், ரெண்டையும் எப்படி ஒன்னாக்கிக்கிறோம், அதுதான் வந்து ஃபியூச்சர். தட்ஸ் வாட் தி ஃபியூச்சர் இஸ் சேயிங் அண்ட் தட்ஸ் வாட் த வேர்ல்ட் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் திஸ். இது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட், கொஞ்சம் டீப்பாக கவனிச்சிங்கன்னா நிறைய இதை படிக்கலாம். இப்போ எப்படி வந்து ரெண்டு விஷயத்தை கம்பைன் பண்ணிக்கிறது, எப்படி வந்து நான் அந்த சாஃப்ட்வேர் ஆஸ்பெக்டையும் தெரிஞ்சுக்கணும், அதே மாதிரி இந்த ஹார்டர் ஆஸ்பெக்டையும் தெரிஞ்சுக்கணும், இந்த டெக்னாலஜியும் தெரிஞ்சுக்கணும், அதே இடத்துல மனுஷங்களையும் தெரிஞ்சுக்கணும். இந்த ரெண்டு காம்பினேஷன் வந்து அட்டகாசமான காம்பினேஷன், அதுதான் ஃபியூச்சராக இருக்க போகுது, ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்க போகுது. அதுக்கு நம்ம தயார் பண்ணிக்கணும். இது ஜஸ்ட் அ தாட், ஐ ஜஸ்ட் லீவ் இட் ஹியர். ஏன்னா இது வந்து நிறைய பேசணுன்னா கொஞ்சம் டீப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் திங்க் உங்களால் அது இப்போதைக்கு கனெக்ட் பண்ணிக்க முடியுமான்னு தெரில. ரெண்டாவது இந்த சேஞ்சிங் ஃபியூச்சர், இடம் மாறுது, நேரம் மாறுது, தாட்ஸ் மாறுது. இப்போ இருக்கிற எஸ்பெஷலி கோவிடுக்கு முன்னாடி நான் எடுத்த ஸ்லைடு இது, பட் கோவிடுக்கு அப்புறம் இன்னுமே இது ஃபுல்லாக மாறிடுச்சு. இன்னைக்கு எல்லாமே எதெல்லாம் முடியாதுன்னு நினச்சோமோ அதெல்லாமே இன்றைக்கி முடியும். இப்படி ஒரு செஷன் முடியுமான்னு 3 வருஷத்துக்கு முன்னாடி நினச்சோம்னா மேபி நாட், இன்னைக்கு இது முடியுது, இதுதான் காலத்தோட கட்டாயம், இதுதான் வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு நாங்கள் ஒரு நான் ஆஃபீஸ் போய் 20 மாதம் ஆச்சு, மார்ச் 18th அப்புறம் நாங்கள் ஆஃபீஸே போகல, வேக்சினேஷன் போடுறதுக்கு மட்டும்தான் ஆஃபீஸ் போனோம். அதுக்கப்புறமே வீட்டில் தான் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இது ரீட்டெயிலெலாம் முடியுமான்னு கேள்வி கேட்டோம், அதெல்லாம் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தோம், ஆனால் அது முடிஞ்சிச்சு. எங்களோட பர்ஃபார்மன்ஸ் குறையில, எங்களோட ஃபோக்கஸ் குறையில, இன்ஃபேக்ட் இன்னும் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ த வேர்ல்ட் இஸ் சேஞ்சிங் அண்ட் திஸ் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃப்ரேஸ் ஐ காட். ஓகே, வி லிவ் அன் இன்ட்ரெஸ்டிங் டைம்ஸ். அஃப்கோர்ஸ் வி லிவ் அன் இன்ட்ரெஸ்டிங் டைம். இன்னைக்கு வந்து எது சரின்னு நினைக்கிறோமோ அதெல்லாமே தப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, எதெல்லாம் தப்பான்னு நினைக்கிறோம் அது சரின்னு சரியாக ஆக்கிறதுக்கும் சரின்னு அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கும் நிறையவே எஃபர்ட்ஸ் போட்டு மாற்ற முடியுது. இன்றைக்கி அப்படி தான் மாறிட்டுருக்கோம். வாட்ஸ்அப்பில் ஒரு 10 ரூபா அந்த ஒரே மெசேஜ் திரும்ப வந்துச்சுன்னா நம்ம அதை உண்மைன்னு நம்பிடுவோம். அது உண்மையாக இல்லையான்றது கூட நம்ம வந்து வேலிடேட் பண்ணுறதுக்கு நம்ம நேரமும் இல்லை, அதுக்கான பொறுமையும் இல்லை, அதுக்கான சகிப்புத்தன்மையும் இல்லை, அதுக்கான மேபி இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. ஸோ அனுப்புகிறான், ஒரு 10 ரூபா அனுப்புகிறோம், 10 ரூபா அனுப்பிச்சோம்னா அட்லீஸ்ட் இது உண்மையாக தான் இருக்க முடியும்னு நம்மளே நம்பிக்கிறோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில், அந்த மாதிரி ஒரு காலகட்டாயத்தில் இப்போ இருக்கிறோம். அதை நம்ம வந்து சேலஞ்ச் பண்ணுறதுக்கோ, அதை ஏன் இப்படி பண்ணாங்க, ஏன் இப்படி எதுக்காக இப்படி பண்ணாங்க, நம்ம அனுப்புறதுக்கு முன்னாடி நம்ம இதை ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 10 ரூபா யோசிக்கிறோமா? ஐ டோன்ட் திங்க் வி ஆர் டூயிங் இட் டுடே. இது சரியான இதுவான்னு தெரியாது, அது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். பட் அதர்வைஸ் வி லிவ் இன் இன்ட்ரெஸ்டிங் டைம்ஸ். தென் லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங், தெர் இஸ் லாட் ஆஃப் அவேர்னஸ். இன்னைக்கு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் வந்து தே ஆர் கோயிங் பியாண்ட் வாட் தே ஆர் சப்போஸ் டு டூ. இன்னைக்கு வந்து நிறைய மாறுதல் இருக்கு, நம்ம அதை பற்றி கொஞ்சம் பேசலாம். And again, இது கொஞ்சம் பார்க்கறதுக்கு பயமா இருக்கும், கொஞ்சம் கன்ஃபியூஷனாகவும் இருக்கும். பட் இதுதான் இன்னைக்கு இருக்கிறது. டெக்னாலஜி ஒரு பக்கம் வருது, இ காமர்ஸ் பிஸ்னஸ், குளோபலைசேஷன், என்வாயன்மெண்ட் இஷ்யூ, டிஸ்டரப்டிவ் இன்னோவேஷன். யாராக இருந்தாலும் வந்து இன்னோவேஷன்னா டிஸ்டரப்டிவ் தான். வந்தாங்கன்னா அடிச்சா தூங்க, வந்தான் போனா. ஒரு ட்ரைலர் ஒன்று ரீசெண்டாக பார்த்தேன், மாநாடு படத்தோட ட்ரைலர், வந்தான் சுட்டான் போயிட்டான் ரிப்பீட்டு. அதே மாதிரி தான் வந்தான் போயிட்டு, நீ நிறைய விஷயங்கள் அப்படி தான், எல்லாமே டிஸ்டரப்ஷன். அந்த மாதிரியான டிஸ்டரப்ஷன், மார்க்கெட் இஸ் வெரி டிஸ்டரப்டிங், எம்ப்ளாயிஸ் ஆர் வெரி டிஸ்டரப்டிங், எல்லாமே வந்து ஐடியாஸ் ஆர் டிஸ்டரப்டிங். ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் நிறைய வந்துட்டு இருக்கு. முத்துகாமிட்ட பேசிட்டு இருக்கும் போது சொன்னார், லாஸ்ட் வீக் அவர் ஃப்ரெண்ட் பேசினார், ஸ்டார்ட் அப் இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம ஆரம்பிக்கிறாங்க, பட் தேர் ஏபிள் டு டாமினேட் த மார்க்கெட் இல்லையா? அந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய நடக்குது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரியான சுச்சுவேஷன் எப்படி நாம ரெஸ்பாண்ட் பண்றோம், எப்படி நம்ம ரெசிலியன்ஸ்ன்றது எப்படி இருக்கு, எப்படி நம்மளால வந்து அடாப்ட் பண்ணிக்க முடியுது, எப்படி நம்மளால கண்டினியூஸா லைஃப் லாங்காக லேர்ன் பண்ணிட்டே இருக்க போறோம், எப்படி நம்ம காம்பிடன்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்க போறோம். நான் படித்தேன், 25 வருஷத்துக்கு முடி படித்தேன், அது போதுமா? போகாது. எவ்ரி டே எவ்ரி மொமெண்ட் வி ஹவ் டு லேர்ன் சம்திங் நியூ. அப்படி கத்துக்கிட்டே இருந்தால் தான் நம்மளால இன்னைக்கு வந்து பண்ண முடியும். ஓகே, நான் வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி மார்க்கெட்டிங்ல ஜாயின் பண்ணேன், லைஃப் லாங்காக மார்க்கெட்டிங்ல இருக்க முடியுமா? முடியாது. 20 வருஷத்துக்கு நான் டிரைவரா போனேன், டிரைவர் வேலை பார்க்க ஆரம்பித்தேன், 20 வருஷமா டிரைவராகவே இருக்க முடியுமா? நிச்சயமாக வைஸ் பிரசிடென்ட் டிரைவர்னு கொடுக்க மாட்டாங்க இந்த கம்பெனியில் இல்லையா? வைஸ் பிரசிடென்ட்டோ சீனியர் வைஸ் பிரசிடென்ட்டோ இல்லை பிரசிடென்ட் டிரைவர்னு கொடுக்க மாட்டாங்க. டிரைவர்ன்றது வந்து இட்ஸ் எ ஸ்கில், அது பண்ணுற வழியும் தான் அந்த வேலையை பண்ண முடியும், அது பே பண்ணுற வழி தான் அதுக்கு என்ன அஃபோர்டபிலிட்டியோ அதுதான் பே பண்ண முடியும். ஒரு டிரைவருக்கு வந்து 2 லாக்ஸ் பே பண்ண முடியாது, கிட்டத்தட்ட 20 வருஷம் வேலை பார்த்தாங்கன்னா. அதனால அந்த வேலை இம்பார்ட்டன்ட் இல்லையா? நிச்சயமாக இம்பார்ட்டன்ட். அதுக்கு அங்கே தான் சைக்கிள், அங்கே தான் மாறும்.
அங்கே அவங்கள வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், அங்கே அவங்களை வந்து வைடன் பண்ணணும், அவங்கள வந்து கூப்பிட்டு வேற கற்றுக் கொடுக்கணும், வேற கற்றுக் கொடுத்து நாலு வேலையை தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் இன்னைக்கு எது, நான் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட ஆஃபீஸில் ஒரு ஒரு கேஷுவல் லேபர், நான் என்னோட ஆஃபீஸில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நான் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு கீழே ஒரு சத்தம் கட்டிச்சு. அங்கிள் இதை இப்படி தூங்க, அங்கிள் இது அங்கிள் அங்கிள்னு ஒரு பையன் பேசிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. என்னடா அது, இவங்க ஏதோ கேஷுவல் லேபரை கூப்பிட்டு இந்த வேலையை பண்ண சொன்னாங்க. கீழே வந்து அவங்க வாஷிங் மிஷின் ஃபில்டர் பம்ப் ஏதோ போயிடுச்சு, அதை ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அது எட்டி பார்க்கும்போது ஒரு பையன், யங் சாப், ஜஸ்ட் காலேஜ் 18 இயர்ஸ் தான் இருந்திருக்கும். அவன் ரொம்ப எந்தூவோட பயங்கர பேஷனேட்டாக வந்து அவன் தூக்கியெல்லாம் பிடிச்சிட்டு இருந்தான். எனக்கு அந்த அவனை கூப்பிட்டு பேசணும்னு தோணுச்சு. சரி கூப்பிட்டு இவா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு மேலே கூப்பிட்டேன். கூப்பிட்டான்ட்டு பேசினேன், என்ன படிச்சிருக்கேன்னு. சார் நான் இங்கிலீஷ் மீடியத்துலாம் படித்தேன், இது படிச்சுட்டு இருந்தேன். அப்புறமா அப்பா கண்டக்டர் இருந்தாரு, ஆனால் ஒரு ஆக்சிடென்ட்டில் அதுக்கப்புறம் ஓரளவு வேலை செய்ய முடியல, அதனால் நான் வேலை பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருந்துச்சு, அதனால் நான் மேலே படிக்கல, வேலைக்கு வந்துட்டேன். நான் அவன் ஒரு கேஷுவல் லேபர். நான் சொன்னேன், சரி இங்கே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறியான்னு. அப்போ எல்லாம் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு பியூன்னு ஒரு வேலை இருந்துச்சு, இப்போல்லாம் அது இருக்கான்னு தெரியல. எங்கள் ஆஃபீஸ்லலாம் கிடையாது அது. அந்த ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டோ பியூனோ செக்ரட்டரி ரிசப்ஷனிஸ்ட்டு டைப்பிஸ்ட் இந்த மாதிரி ரோல்லாம் கிடையாது இப்போ கார்பரேட் வேர்ல்டு. ஸோ இவரை வந்து நான் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக மேலே போட்டேன். ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக வந்தார். வந்துட்டு கொஞ்ச நாள் ஏதோ ஒன்று பில்லு வாங்கிட்டு வந்து எனக்கு பில்லு சைன் பண்ணுறதுக்காக கொண்டு வந்து கொடுத்தாரு. அதை பார்க்கும்போது ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கப்ப இனியே வந்து பர்சனல் டிபார்ட்மெண்ட்டில், ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் அப்போ பர்சனல் டிபார்ட்மெண்ட் தான் சொல்லுவோம். ஸோ பர்சனல் டிபார்ட்மெண்ட்டில் ஏன் வந்து நீ ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணக்கூடாது, எழுதி பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் எழுத சொன்னேன். எழுதினார், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் அவர் பர்சனல் அசிஸ்டன்ட் ஆகிட்டார். அப்போ என்ன கேட்டார், சார் நான் இப்படியே தான் இருக்கணுமா இல்லை என்ன பண்ணலாம்னு. நான் அவனை கூப்பிட்டு பேசினேன். பேசிட்டு நீ ஏன் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் பிபிஏ பண்ணக்கூடாது அப்படின்னு. ஸோ நானும் சொல்லித்தர முடியும், நானும் படிச்சிருக்கேன், நான் சொல்லித்தர முடியும். அவன் பிபிஏ பண்ணார். அதுக்கப்புறம் முடிச்சுட்டு நான் அதுக்கெல்லாம் அந்த கம்பெனி விட்டு விளந்துட்டேன்னு நினைக்கிறேன். பட் அதுக்கப்புறம் ஃபோன் சார் நீங்கள் சொன்னீங்க, நான் முடிச்சிட்டேன், அடுத்து என்ன பண்ணுறோன்னு. அடுத்து வந்து இதில் தமிழ்நாடு இன்ஸ்டியூட் ஆஃப் லேபர் ஸ்டடீஸ்ன்னு இருக்குது, அங்கே பிஜி டிப்ளமா இன் லேபர் ஸ்டடீஸ்னு ஒரு கோர்ஸ் இருக்குது, அதை போய் பார்ட் டைம் கூட பண்ணலான்னு அது ஜாயின் பண்ணேன். அது ஜாயின் பண்ணார். அடுத்த 2 வருஷத்தில் திரும்பவும் எனக்கு கூப்பிட்டாரு, அதையும் முடிச்சிட்டேன் சார் என்ன பண்ணுறது. அதுக்கெல்லாம் அவர் வந்து அங்கே எக்ஸிக்யூட்டிவ் ஆகிட்டோம், அந்த கம்பெனிலேயே வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆகிட்டார். ஹெச்ஆரில் எக்ஸ்பீரியன்ஸும் வந்துருச்சு ஓரளவு. அதுக்கப்புறம் ஸோ அங்கேயே கட் பண்ணிடுறேன். இப்போது இன்னைக்கு வந்து அவர் ஒரு கம்பெனியில் ஜெனரல் மேனேஜர் ஹெச்ஆராக இருக்கார். ஸோ நான் என்ன பண்ணேன், யா ஹெல்ப் பண்ணேன். நான் படித்தேனா இல்லை, அவர் தான் படித்தார். நான் வழிகாட்டினா நான் சொல்லி கொடுத்தேன், ஓ மேபி இது பண்ணலான்னு சொல்லிட்டு. பட் இன்ட்ரெஸ்ட் வந்து பேஷன் அவரோடது, பர்பஸ் அவரோடது, எஃபர்ட்ஸ் அவரோடது, ஹார்ட் ஒர்க் அவரோடது. பட் என்னால் வந்து ப்ரௌடாக சொல்லிக்க முடியும், நான் ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லிட்டு. ஸோ ஹெல்பிங் பீப்புள் சக்சீட் இஸ் மை பேஷன் அண்ட் பர்பஸ். ஸோ அதை பண்ணார். அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இன்னைக்கு வந்து இதுதான் ஃபார்மல் எஜுகேஷன் கிடையாது, எது வேணாலும் எப்போ வேணாலும் படிக்கலாம், எங்கே வேணாலும் எது வேணாலும் செய்யலாம். ஸோ அப்படி ஒரு சுச்சுவேஷனில் தான் நம்ம மூவ் ஆகிட்டு இருக்கோம், அப்படி தான் இன்னைக்கு இருக்க மார்க்கெட் இருக்கு. ஸோ மேபி இது நேராக பேசணும்னு நம்ம சொல்லலாம். லார்ஜஸ்ட் அக்காமடேஷன் ப்ரொவைடர் இவர் வந்து, நிறைய இந்த கம்பெனி வந்து அக்காமடேஷன் கொடுக்குறாங்க. பட் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் இல்லை, அவங்க ஒரு ப்ராப்பர்ட்டி கூட அவங்களோட சொந்த ப்ராப்பர்ட்டி கிடையாது. அந்த கம்பெனி பேர் ஏர்பிஎன்பி. மோஸ்ட் பாப்புலர் மீடியா ப்ரொவைடர், ப்ரொவைட்ஸ் நோ கண்டென்ட். இது ஃபேஸ்புக்கு. ஃபேஸ்புக்கில் ஒரு நாளைக்கு ஒரு நிமிஷத்துக்கு எத்தனையோ ஹெட்ராபைட்ஸ் கண்டென்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்கு, ஷேர் ஆகிட்டு இருக்கு. பட் அவங்க மீடியா ப்ரொவைடரா இல்லை, அவங்க மீடியா ப்ரொவைடர் இல்லை, அவங்க கண்டென்ட் ப்ரொவைடர் கிடையாது. பட் அவங்களால பண்ண முடியுது. லார்ஜஸ்ட் டாக்ஸி கம்பெனி ஓன்ஸ் நோ வெஹிக்கிள்ஸ். அவங்க ஒரு வெஹிக்கிள் கூட வச்சில்ல, அவங்கள்ட்ட சொந்தமாக கிடையாது. பட் அது பெரிய டாக்ஸி கம்பெனி, அதான் ஊபர். லார்ஜஸ்ட் க்ரோயிங் டெலிவிஷன் நெட்ஒர்க், லேஸ் நோ கேபிள்ஸ். இவங்க கேபிளே போடுறதில்ல, ஆனால் பெரிய டெலிவிஷன் நெட்ஒர்க் இதான் நெட்ஃப்ளிக்ஸ். மோஸ்ட் வேல்யூபிள் ரீட்டைலர் ஹேஸ் நோ இன்வென்ட்ரி, Alibaba.com. Most valuable photo company sells no camera. They are not selling camera, they are not selling films, but Instagram is the largest, most valuable photo company. ஏன் இதை சொல்கிறேன்னா, இவங்கெல்லாம் டிஸ்டர்ப்டர்ஸ், இவங்கெல்லாம் மார்க்கெட் டிஸ்டர்ப்டர்ஸ். இது கொஞ்சம் எக்ஸாம்பிள் தான். இன்னைக்கு நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி இருக்குது. நம்ம எதுவும் ஓன் பண்ணிக்கணும்னு அவசியம் கிடையாது. இன்னைக்கு ஓன் பண்ணிக்காமலே நம்ம எல்லாமே வந்து கிடைக்குது. அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அப்படி ஒரு என்வாயன்மெண்டில் நம்ம வளர்ந்துட்டு இருக்கோம். புது இன்னோவேட்டிவான டிஸ்ட்ரப்டிவ் ஐடியாஸ் எல்லாம் கொண்டு வராங்க.
இது இதெல்லாம் இப்போ வந்து கம்பெனிஸ் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது. மேரியாட்னு ஒரு ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் செயின் இருக்கு வேர்ல்டு ஃபுல்லாக. தே டோன்ட் ஹாவ் எ சிங்கிள் ப்ராப்பர்ட்டி, அவங்களோட சொந்த ப்ராப்பர்ட்டின்னு ஒன்றுமே கிடையாது. அவங்க மேரியாட்ன்றது இஸ் அ மேனேஜ்மெண்ட் கம்பெனி, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. அவங்க மேனேஜ் பண்ணிட்டு தான் பண்ண தெரியுமா, ப்ராப்பர்ட்டி யாரோ ஒருத்தங்களோடது. ஸோ இதை வந்து இப்போ பண்ணல, அவங்க பல வருஷமாக பல டிகேட்ஸாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து எப்பயோ டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சாங்க மார்க்கெட்டை. ஜியோ இஸ் அ டிஸ்டர்ப்டர். ஜியோ வந்ததுக்கப்புறம் இன்னைக்கு உங்களோட கால் வேல்யூஸ் கம்மியாயிடுச்சு, இன்டர்நெட் பெனட்ரேஷன் அதிகமாயிடுச்சு. இந்த கம்பெனி எல்லாமே வந்து வளர்ந்தால் அதுக்கு காரணமும் ஒரு ஒரு விதத்தில் ஜியோவாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரப்டிவ் ஐடியாஸ் வந்து இன்னைக்கு நிறைய பேர் மாத்துறாங்க. ஸோ பீயிங் இன்னோவேட்டிவ் அண்ட் ஹேவிங் எ டிஸ்ட்ரப்டிவ் மைண்ட் செட்ன்றது ரொம்ப முக்கியம். ஸோ ஸோ இதனால என்ன ஆகுது, வாட் இஸ் அ சேஞ்ச் இன் பீப்புள். ஐ எம் நாட் கோயிங் டு ஸ்பெண்ட் மச் டைம் ஹியர். நான் குயிக்காக ஒரு ஒரு 10 seconds ஸ்லைடை வச்சுருக்கேன், மேபி நீங்கள் படிச்சு பாருங்க, நான் பேசியிருப்பேன் நிறைய. இன்னைக்கு எல்லாமே மாறுது, இன்னைக்கு எல்லாமே நம்மளோட எதிர்பார்ப்பு மாறுது, ஆர்கனைசேஷன் மாறிடுச்சு, கம்பெனியெல்லாம் மாறிட்டு இருக்கு, டேலண்ட் மாறிட்டு இருக்காங்க, அவங்களோட வேலை செய்கிற விதம் மாறிட்டு இருக்கு. நிறைய பேர் வந்து ரிமோட்ல வேலை செய்கிறாங்க, ஹைப்ரிட்ல வேலை செய்கிறாங்க, சில பேர் ஸ்கூல்லையும் சில பேர் வந்து ஆஃபீஸ்லையும் சில பேர் வந்து வீட்லையும் அந்த மாதிரிலாம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. எதிர்பார்ப்புன்றது ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிச்சு. ஸோ நான் அதுக்கு மேலே இதை பற்றி சொல்ல வரல. பட் யா, ஸோ ஹெச்ஆர் எப்படி மாறிட்டு இருக்கு, ஃபியூச்சர்ல எப்படி இருக்குன்னா, அவங்க வந்து பீப்புள் பிளானர், ரோபாட்டிக்ஸ் கேபிலிட்டி மேனேஜர், ஹியூமன் கம்ப்யூட்டர் ரிசோர்ஸஸ் மேனேஜர், பிஹேவியரல் சயின்டிஸ்ட், நிறைய பிஹேவியரல் காம்பனன்ட். இப்போ சிஸ்டம் வந்ததுக்கப்புறம் நிறைய டிரான்சாக்ஷன் ரொட்டீன் ஆக்டிவிட்டி, நம்ம தினந்தினம் செய்கிற டே டு டே செய்கிற ஆக்டிவிட்டி எல்லாமே கம்ப்யூட்டர் பார்த்துக்குது, சிஸ்டம் பார்த்துக்குது. ஸோ நம்மளோட வேலை என்ன, ஹெச்ஆர்ல என்ன வேலை பண்ண போகிறாங்கன்னா, அதை எப்படி மேனேஜ் பண்ணுறது, அதை எப்படி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி கொடுக்குறது. எக்ஸ்பீரியன்ஸ்னா என்னன்னா, நம்ம ஹோட்டலில் கெஸ்ட் வராங்க, நம்ம சாப்பாடு கொடுக்குறோம், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு, அவங்க திருப்தியாக இருந்தாங்கன்னா சந்தோஷமாக சொல்லுவாங்க, உங்களை பற்றி நல்லா பேசுவாங்க, வெளில போய் 4 பேரை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, உங்ககிட்ட தொடர்ந்து வருவாங்க. அப்படி தான் உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் வரும் இல்லையா. அதே மாதிரி தான் எம்ப்ளாயிஸும், எந்த அளவுக்கு கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் முக்கியமோ அதே மாதிரி எம்ப்ளாயி எக்ஸ்பீரியன்ஸ் முக்கியம். ஒருத்தவங்க வேலை செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு எப்படி எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இதில் வந்து நான் ஹெச்ஆர் மட்டும் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட் மட்டும் இல்லாதனால நான் இதை நிறைய ஸ்பெண்ட் பண்ணல, ஏன்னா எல்லா ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் இருக்கனால ஐ எம் ஸ்கிப்பிங் திஸ், ஐ எம் மூவிங் டு தி நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, ஸோ ஸோ இதுவரையிலையும் நான் வந்து ஹெச்ஆரை பற்றி சொன்னேன், ஹெச்ஆரில் இது பண்ணணும். பட் வாட் இஸ் இட் வியர் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட், என்ன எதிர்பார்க்குறோம், என்ன நான் இதுவரையிலையும் சொன்னதில்ல, என்னோட கதையிலேருந்தும் சரி, என்னோட ஸ்டோரியிலேருந்தும் சரி, அடுத்து நான் சொன்ன ஸ்டோரியிலேருந்தும் சரி. இன்னொரு 10 நிமிஷம் பேசலாமா டாக்டர் மஞ்சுளா, டைம் இருக்கா? நான் சார் ஓகே சார். ஓகே, ஸோ நான் இதுவரையிலையும் கற்றுக்கிட்டது, நான் இதுவரையிலையும் சொன்ன கதையிலையும் சொன்ன எக்ஸாம்பிள்லேருந்தும் இதை கிட்டத்தட்ட சமரைஸ் பண்ணதுன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ என்னெல்லாம் இருக்கணும், இன்றைக்கி இருக்கிற எம்ப்ளாயீஸாக நீங்கள் வந்து எம்ப்ளாயீஸாக மட்டும் கிடையாது, நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் ஓனராக, ஸ்டார்ட் அப் ஃபவுண்டராக, ப்ளஸ் என்டர்பிரனராக, ஒரு ப்ரொஃபஷனலாக, எதுவாக இருந்தாலும் நீ ஆகணும்னு ஆசைப்பட்டாலும் சரி, இது வந்து காமனாக எனக்கு தெரிஞ்ச, எனக்கு நான் புரிஞ்சுக்கிட்ட, நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள் சில மந்திரான்னு சொல்லலாம். இதுதான் வேணும் இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன்ல. ஸோ ஒன்று, டெவலப் அண்ட் அடாப்டிவ் மைண்ட் செட். அடாப்டிவ் மைண்ட் செட்னா எந்த சுச்சுவேஷன்ல என்னத்தை என்ன விஷயங்களை பாக்குறீங்களோ அந்த விஷயத்தை எப்படி நீங்க அடாப்ட் பண்ணிக்கிறீங்க, எப்படி நீங்க புரிஞ்சுக்கிறீங்க, எப்படி நீங்க வந்து அதில் அடாப்ட் பண்ணிக்கிறீங்க, எப்படி நீங்க ஒத்து போறீங்க. இன்னைக்கு நம்ம அடாப்ட் பண்ணிட்டோம், இன்னைக்கு மாஸ்க் இல்லாம இருக்க முடியுமா, இல்லை நிறைய விஷயங்கள் அது மாதிரி தான் எல்லாமே வந்து அடாப்ட் பண்ணிட்டோம். என்ன மாதிரியான டிஸ்கம்ஃபர்ட் இருந்தாலும் அந்த டிஸ்கம்ஃபர்ட் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ தட்ஸ் கால்ட் அடாப்டிவ் மைண்ட் செட். அண்ட் வியூ எக்கோ சிஸ்டம்ஸ் ஃபார் ஹியூமன் என்கேஜ்மெண்ட். நிறைய விஷயங்களுக்கு எதுவுமே தனியாக பண்ண முடியாது, ஹியூமன் இஸ் சோஷியல் அனிமல்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம வந்து என்கேஜ் பண்ணுறோம். நான் இப்போ உங்ககிட்ட என்கேஜ் பண்ணுறேன், நீங்கள் பேசலைன்னா கூட வந்துட்டு நார்மலாக வந்து எங்களை மாதிரியான பேசுகிறவங்களுக்கு ஆக்குபேஷனல் ஹசார்ட்னு சொல்லுவாங்க, டீச்சர்ஸ்க்கும் அதே மாதிரி தான். ஐ ஆம் ஷுர் அங்கே இருக்கிற ப்ரொஃபஸர்ஸ் எல்லாமே ஒத்துப்பாங்க. அவங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து ரெஸ்பாண்ட் பண்ணலன்னு வச்சுங்களேன், பேசுறதுக்கே பிடிக்காது. இப்போ நம்ம ஏதோ மோனலாக நான் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கேன், இதை நீங்கள் எப்படி பேசுறீங்க, இதில் பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, உங்களோட முகம் எப்படி மாறுது, இது எதுவுமே தெரில எனக்கு, இது எதுவுமே தெரில. ஐம் ஜஸ்ட் லுக்கிங் இட் அ ஸ்க்ரீன் அண்ட் டாக்கிங். பட் அது வந்து அந்த என்கேஜ்மெண்ட் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம ஒரு என்கேஜ்மெண்ட் பார்க்கணும், ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு எக்கோ சிஸ்டமை கிரியேட் பண்ணணும். வென் எக்கோ சிஸ்டம்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, மேபி இன் அ சிம்பிள் லாங்குவேஜ், இன்னைக்கு நாங்கள் வந்து ரிலையன்ஸ் ரீட்டைலில் நான் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் நான் வாங்குகிறோம். வாங்குறதுல என்ன ஆகுது, நாங்கள் வந்து அக்ரிகல்ச்சரை ப்ரொடியூசர்ஸு அது ஃபார்மர்ஸாக அதில் இன்வால்வ் ஆகிறோம். ஸோ ஃபார்மர்ஸ் அதில் இன்வால்வ் ஆகிறாங்க.
அதுக்கப்புறம் இதை விற்கிறதுக்கு தெர் இஸ் அ டிஸ்ட்ரிபியூஷன் சேனல், அதுல இன்னொரு ஸ்டேக் ஹோல்டர்ஸும் அதில் வராங்க. அப்புறம் என்னன்னா லோக்கல் கிரானாஸ், லோக்கல் கிரானா கிரானான்னு இங்க சொல்லுவோம், அங்க நம்ம லோக்கல் மாம் அண்ட் பாப் ஷோ, வீட்டு பக்கத்துல இருக்க மளிகைக்கடை, அந்த மளிகைக்கடையில இருக்கவங்களுக்கு எப்படி என்கேஜ் பண்ணலாம், நாங்க அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு டிவைஸ் ஒன்று கொடுக்குறோம், அவங்க ஆர்டர் எடுத்தாங்கன்னா அது நாங்க டெலிவர் பண்ணோம், பட் அவங்களுக்கு தான் அந்த பிசினஸ் போகும். ஸோ அந்த மாதிரி நிறைய வி ஆர் லுக்கிங் அட் கிரியேட்டிங் எக்கோ சிஸ்டம் இன்ஸ்டெட் ஆஃப் லுக்கிங் அட் ஒன்லி ஒன் கம்பெனி அண்ட் ப்ரொடியூசர். யார் நான் ரீட்டைலர்னா ரீட்டைலருக்கும் கன்சியூமருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் இல்லாமல், ரீட்டைலருக்கும் கன்சியூமர் இல்லாமல் நிறைய தெர் இஸ் சைக்கிள், தெர் இஸ் அன் எம்ப்ளாயி, தெர் இஸ் அ கம்யூனிட்டி, தெர் இஸ் அ ஃபார்மர்ஸ் கம்யூனிட்டி, தெர் இஸ் அ செல்லர் கம்யூனிட்டி, ட்ரேடர் கம்யூனிட்டி, தெர் ஆர் லாட் ஆஃப் அதர் பீப்புள். ஸோ வாட் எவர் யூ ஆர் ட்ரைங் டு டூ, யூ நீட் டு கிரியேட் அன் எக்கோ சிஸ்டம். நீங்கள் ஒரு எம்ப்ளாயியாக பண்ணாலும் சரி, எம்ப்ளாயராக பண்ணாலும் சரி, யூ நீட் டு லுக் அட் அன் எக்கோ சிஸ்டம். யூ கான் ஆப்ரேட் இன் ஐசோலேஷன். மூணாவது அஜைல் லேர்னர். ஸோ லேர்னிங் மட்டும் கிடையாது, நம்ம சொன்ன கண்டினியூஸ் லைஃப் லாங் லேர்னிங்னு, அது லேர்ன் பண்ண மட்டும் போதாது, அஜைல் லேர்னர் ஆகணும். யூ ஷுட் குயிக்லி லேர்ன் அண்ட் டூ. ஸோ அஜைலிட்டி அப்படின்னா ஸ்பீடு இல்லையா. ஸ்பீடு வந்து என்னன்னா, எதுலன்னா நான் எல்லாத்தையும் பிளான் பண்ணி வச்சுப்பேன், அதுக்கப்புறம் பண்ணணும் இல்லை. நீங்கள் திங்க் பண்ணும்போதே டூ செய்யணும், திங்க் அண்ட் டூ அட் த சேம் டைம், சேம் டைம் சொல்லுவாங்க, அதான் அஜிலிட்டி. அதே மாதிரி கற்றுக்கணும், கற்றுட்டதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அதான் அஜிலிட்டி, அஜைல் லேர்னர். அண்ட் டெவலப் பீப்புள், வெங்கெல்லாம் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ஏதோ டெவலப் பண்ணுங்க, பிடிக்குதோ பிடிக்கலையோ அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அது யாருமே ஒத்துக்க மாட்டாங்க நான் கற்றுக்கணும்னு, யாருக்குமே சொல்ல ஒத்துக்க மாட்டாங்க நான் இதெல்லாம் கற்றுக்கணும் வேண்டியிருக்கேன். பட் இஃப் யூ கெட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டெவலப் பீப்புள், அது டெவலப் பண்ணுறதுலாம் என்னன்னா நீங்கள் டெவலப் ஆகுங்க. நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் பேசுறேன், நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லித்தரேன்னா அதில் நான் கற்றுப்பேன் நிறைய, அப்படி தான் கற்றுக்க முடியும். ஹாவ் அ விஷன், ஹாவ் அ விஷன்னது நான் வந்து விஷனை வந்து நம்ம அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருக்காரு, கனவு காணுங்கள், அந்த கனவு காணணும்னா அது கனவை வந்து நிஜமாக்கணும். இன்னைக்கு வந்து நான் ஒரே ஒரு வேலை உங்களுக்கு ஹோம்ஒர்க் ஒன்று கொடுப்பேன்னு சொல்லணும்னா, இன்னைக்கு நீங்கள் வீட்டில் போயிட்டு முடிஞ்ச செய்யுங்க, நான் பார்க்க போகிறது கிடையாது, நான் மானிட்டர் பண்ண போகிறது கிடையாது, முடிஞ்ச அதை எக்ஸசைஸ் பண்ணி பாருங்கள். இந்த எக்ஸசைஸ் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பவர்ஃபுல்லான எக்ஸசைஸ். நீங்கள் இப்போ 20 வயசில் இருக்கீங்க, 20-21 வயசில் இருக்கீங்க, 20-21 வயசு ஷியாமலா, அது 20-21 வயசு அகிலன் யாருனாலும் சரி, நீங்கள் வந்து 50 வயசில் ஆகும்போது, 50 வயசு அகிலன் வந்து 20 வயசுக்கு லெட்டர் எழுதுனாருன்னா என்ன எழுதுவார், எப்படி அவர் வந்து எழுதுவார், ஓகே அப்படின்னு எழுதி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போது அது வந்து உங்களுக்கு தெரியும், நீங்கள் என்னவா ஆக விரும்புகிறீங்கன்னு, 50 வயசில் நீங்கள் என்னவாக விரும்புகிறீங்கன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது இதுக்கு பேர் ஆன்டிசிபேட்டரி இமேஜ்னு சொல்லுவாங்க சைக்காலஜியில், பாசிட்டிவ் சைக்காலஜியில். ஸோ இது இந்த வேலையை பண்ணி பார்த்தீங்க, இந்த ஒரு சின்ன எக்ஸசைஸ் பண்ணி பார்த்தாங்க, ரொம்ப கஷ்டம் எழுதுறதுலாம், ரொம்ப கஷ்டம். நிறைய பேர் நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸான கோச்சிங் பண்ணும்போது நிறைய பேருக்குலாம் சொல்லியிருக்கேன், சீனியர் லெவல்லே ரொம்ப கஷ்டம். பட் இந்த எக்ஸசைஸ் பண்ணி பாருங்கள், நீங்கள் எழுதி பாருங்கள், 50 வயசு டிஆர் அகிலன், டிஆர் 20 வயசு அகிலா, நான் இப்போ இந்த நிலமையில் இருக்கேன், அதுக்கு நீ எல்லாம் என்னென்னலாம் பண்ண, நீ அப்படிலாம் பண்ணிவிட்டு நீங்களாம் என்னென்னு நினச்சி கற்பனை பண்ணி பார்த்து எழுதுங்க. அது ரொம்ப ஒரு அருமையான ஒரு விஷயம், அருமையான எக்ஸசைஸ். அண்ட் ஆன்டிசிபேட் அண்ட் க்ரியேட் சேஞ்ச். மாற்றங்கள் வந்து எப்போவுமே இருக்கும், அந்த மாற்றங்களை நம்ம வந்து எதிர்பாருங்க, எதுவுமே ஒரே மாதிரி இருக்காது, அந்த சேஞ்சை எதிர்பார்த்துட்டே இருக்கணும், நம்ம அதை கிரியேட் பண்ணணும். நெட்ஒர்க் அண்ட் கொலாபரேட். ஐ திங்க் சுசே சார் சொல்லும்போது அழகாக சொன்னார், இதெல்லாமே நெட்ஒர்க்கிங் தான், நெட்ஒர்க் பண்ணுறதுக்கான கொலாபரேட் பண்ணுறதுக்கு. இன்னைக்கு அதை சரியான விதத்தில் யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு கிடைக்கிற நெட்ஒர்க்கை சரியான விதத்தில் யூஸ் பண்ணுங்கள், கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். 4 பேர் சேர்ந்து ஒரு வேலை செய்யும்போது ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொன்றுன்னு கான்ட்ரிபியூட் பண்ண முடியும், அதில் சக்ஸஸ் இருக்க முடியும். டிசைன் ஃபார் த ஃபியூச்சர், உங்களோட ஃபியூச்சர்ன்றது உங்கள் கையில் தான் இருக்குது, நீங்கள் டிசைன் பண்ணலாம், நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஸோ அதை பண்ணுங்கள். அண்ட் குயிக்லி ஐ வில் டாக் அபவுட் அதர் அமர்டன்ஸ் மைண்ட் செட். எதுவுமே வந்து எதுவுமே சின்ன விஷயத்தோட சாட்டிஸ்ஃபை ஆகாதீங்க, நிறைய நிறைய எதிர்பாருங்க. அண்ட் பீயிங் அவேர் ஆஃப் யுவர் செல்ஃப், இட்ஸ் அ வெரி வெரி டஃப் திங். இன்னைக்கு பெரிய பெரிய சீனியர் சிஇஓஸ் லெவல்லாம் கஷ்டப்படுற ஒரே விஷயம் இதுதான், செல்ஃப் அவேர்னஸ்ன்றது கிடையாது, அது முடியாது, ரொம்ப கஷ்டம். எப்போ நான் என்ன பண்ணுறேன், நான் நம்ம கண்ணாடியை பார்க்கறதுக்கான காரணமே அதுதான், நான் என்ன பண்ணியிருக்கேன், நான் என்ன அச்சீவ் பண்ணியிருக்கேன், நான் என்ன பண்ணணும், நான் எங்கே இருக்கிறேன் அப்படின்றத அந்த அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும். அஃப்கோர்ஸ் கஸ்டமர், நம்ம என்ன பண்ணாலும் கஸ்டமர் இஸ் த காட், நம்ம அவங்கள அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் அந்த வேலையை இருக்கும், தவிர நம்ம அதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கக்கூடாது. கான்ஸ்டன்ட்லி கிளாரிஃபை அண்ட் கம்யூனிகேட். ஐ திங்க் இதுவும் வந்து சுசை சார் சொன்னார், கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியமான விஷயம்னு. கம்யூனிகேஷன்றது நான் சொல்கிறது இங்கிலீஷ்லேயோ லாங்குவேஜ் சொல்லல, லாங்குவேஜ் மட்டுமே கம்யூனிகேஷன் கிடையாது, லாங்குவேஜ் சொல்கிறதுக்கு தேவைப்படும் அவ்வளோதான். ஆனால் கம்யூனிகேஷன் ஃபார் இன்ஃபர்மேஷன், நான் 12th standard வரையும் தமிழ் மீடியம் தான் படித்தேன், தமிழ் மீடியம் அது கிராமத்தில் தான் படித்தேன். ஸோ இங்கிலீஷ்ன்றது இட்ஸ் அன் ஆட் அட்வான்டேஜ், இது கற்றுக்கலாம், அது கம்யூனிகேட் பண்ணும், கம்யூனிகேஷன்றது அது கிடையாது, நீங்கள் என்ன சொல்ல வரீங்களோ அதை ஆர்டிகுலேட் பண்ணி மற்றவங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கணும், அதுதான் கம்யூனிகேஷன்.
அந்த கம்யூனிகேஷன் வந்து இது பண்ணும். அப்ப தெரியலையா, நம்மளால சரியா சொல்ல தெரியலையா, இல்ல நம்ம நம்ம அவங்களை புரிஞ்சுக்கலையா, கேட்கறது தப்பே இல்லை, கேளுங்க. அதான் கியூரியாசிட்டி. கியூரியஸா கேள்வி கேட்கும் போது தெரியும். ஸோ ஒரு கதை சொல்லட்டுமா? நிறைய கதை சொல்லிட்டேன். ஓகே, கடைசியாக இந்த ஒரு கதை சொல்லிடுறேன். நிச்சயமா பாட்டி வடசுட்ட கதை இல்லை. என் பையனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷம்ல நான் அந்த கதையை சொல்லியிருக்கேன் மாற்றி மாற்றி. அப்புறம் முயலாமை கதை இல்லை. முயலாமை கதையை நான் கார்பரேட்டில் நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராமில் இதே முயலாமை கதையை ஒரு 100 வருஷம்ல சொல்லியிருப்பேன். காலத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றி மாற்றி சொல்லியிருப்பேன். நிச்சயமாக இந்த ரெண்டு கதையும் கிடையாது. எனக்கு ரொம்ப பிடிச்ச, ரீசெண்டாக பிடிச்ச ரதர்னா ரொம்ப நான் அப்பப்போ அதை அதோட ஞாபகப்படுத்திப்பேன் அந்த கதையை. அந்த கதையை ஞாபகப்படுத்துறது என்ன கதைன்னா, ஒரு ஒரு மன்னர்கிட்ட வந்து ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாராம். அந்த ராஜாவுக்கு வந்து அரேபிக் கண்ட்ரிலிருந்து ஒருத்தர் வந்து பார்க்க வந்திருக்காரு. பார்க்க வரும்போது ரெண்டு பருந்தை வந்து அவருக்கு கிஃப்டாக கொடுத்துருக்காரு. மக்கள் ஏதோ ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்க மாதிரி இருக்கு இல்லையா? அந்த பருந்தை வந்து அவரு அவங்களுக்கு அந்த ராஜாவுக்கு ரெண்டு பருந்தை கொடுத்துருக்காரு. அந்த பருந்தையும் வாங்கினோடனே உடனே அவையோட ட்ரெயினரை கூப்பிட்டு அந்த ட்ரெயினர்கிட்ட நான் அது ரெண்டையும் பறக்க விடுங்க, பறக்க கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாராம். அவர் வந்து சரிங்க ராஜான்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்டு போய் அந்த ரெண்டு பருந்தையும் கூப்பிட்டு போயிட்டார். கூப்பிட்டு போயிட்டு அடுத்த நாள் காலையில் ராஜா எழுந்துச்சு, பால்கனியில் வந்து வெளில பார்த்தாரு. ஒரு பறந்து வேகமாக பறந்து மேலே பறந்து போயிட்டு இருந்துச்சு. இன்னொரு பறந்து அந்த மரத்துலேயே வந்து அந்த கலையிலேயே உட்காந்துருந்துச்சு, அது பறக்கவே இல்லை. இருக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. போய் வந்து அந்த ட்ரெயினரை கூப்பிட்டு என்னப்பா நீ இதான் பண்ணுற, நீ வந்து எப்படி ஏன் அந்த இன்னொன்று மட்டும் பறக்கல? இல்லைங்க ராஜா, நான் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்தேன், அது மட்டும் பறக்க மாட்டேங்குது, இன்னொன்று பறந்துகிட்டே இருக்கு. இவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக போயிடுச்சு, ரொம்ப கோவம் வந்துடுச்சு. சரி ஓகே, நீ வந்து இன்னொரு எக்ஸ்பர்ட்டை கூப்பிடுனாரு. அப்புறமா நிறைய பேரை கூப்பிட்டாங்க, நிறைய கூப்பிட்டாங்க, நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணாங்க. பட் யார் என்ன பண்ணாலும் வந்து அதை பறக்க வைக்கவே முடியல. ராஜாவுக்கு ரொம்ப கஷ்டமா வச்சு ரொம்ப இதாச்சு. அந்த மந்திரியை கூப்பிட்டாரு, என்னது இது இவ்வளவு பேரும் வந்து பண்ணாங்க, ஒண்ணுமே யாராலையும் ஒன்றும் பண்ண முடியல. அப்புறம் போயிட்டு அவரு ஊர்ல இருந்து நான் யாராவது கூட்டு வரேன், கிராமத்துல இருந்து யாராவது ஒரு விவசாயி கூட்டு வரேன், அவங்க ஹெல்ப் பண்ணலாம் சொல்லிட்டு கூட்டு வந்தாரு. கூட்டு வந்தா அவர்கிட்ட சொன்னாரு, ஐயா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது, இதை பறக்க வைங்கன்னு சொல்லிட்டாங்க. அடுத்த நாள் காலையில ராஜா வெளில இருந்து பார்க்கும்போது பார்த்தா அந்த ரெண்டாவது பருந்தும் பறந்துட்டு இருந்துச்சு. இவருக்கு பயங்கர சந்தோஷம், ஐயோ இது இவ்வளோ நாள் இவ்வளோ பேர் பண்ணி பயக்கும்ல, ஒரு சாதாரணம் வந்து ஒரு சாதாரண விவசாயி வந்து பறக்க வச்சுட்டாரு. அவர் கூப்பிட்டு அவருக்கு பரிசு வாங்கணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரு. அந்த விவசாயி வந்து என்னங்க ரஜமா ராஜான்னு சொன்னோன்னா, இவர் ராஜா சொன்னா எப்படி நீங்க பண்ணுங்க, நான் உங்களுக்கு பரிசு தரேன், பட் எப்படி பறக்க வச்சிங்க அப்படின்னாலும் ஒண்ணுலையா, அது ஒண்ணு அந்த அது உட்காந்து கிளைய மட்டும் நான் வெட்டி விட்டேன் அப்படின்னாராம். அவரு வெட்டி விட்டேன் அதனால அது பறந்து வச்சுன்னு. ஸோ அப்படிதான் இந்த கதையிலேருந்து நான் புரிஞ்சுட்டது என்னென்னா, நம்ம நிறைய தடவை எங்கேயாவது ஒரு இடத்துல ஒட்டிப்போம், எங்கேயாவது ஒரு இடத்துல கம்ஃபர்ட் ஜோனில் உட்காந்துப்போம். இதுதான் எனக்கு வசதி, இதுதான் வந்து நான் எதிர்பார்க்கறது அப்படின்னு அந்த கம்ஃபர்ட் ஜோனில் உட்காந்துருப்போம். நம்ம எல்லாருமே பறக்க பிறந்தவங்க, நம்ம எல்லாருக்குமே வந்து பறக்க தெரியும், ஆனால் நம்ம பறக்கிறது இல்லை. அது மாதிரி ஒவ்வொருத்தங்களும் வந்து நமக்குள்ள நிறைய பொட்டென்ஷியல் இருக்குது, நிறைய திறமைகள் இருக்கு, ஒழிஞ்சிருக்கு. ஒவ்வொருத்தங்கள்ட்டையுமே திறமை இருக்குது, அது நம்ம சரியான விதத்தில் அதை புரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. எல்லாருமே என்ன பண்ணணும், ஒரு கம்ஃபர்ட் இருக்குது, அப்பாவோட பிஸ்னஸ் இருக்குது நாங்கள் ஒட்டிக்கிறேன், இல்லை கல்யாணம் பண்ணால் மாமனார் வீட்டில் போய் ஒட்டிப்பேன், ஸோ இல்லை நான் வந்து எனக்கு இந்த இடம் தான், எனக்கு இதெல்லாம் வராதுங்க, எனக்கு மேத்ஸ் வராதுங்க, எனக்கு இது வராதுங்கன்னு சொல்லிட்டு இங்கே இடத்துல உட்காந்துக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய நமக்குள்ளே நம்ம பாடங்களை கப்பிச்சுட்டு அங்கேயே ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் உட்காந்துப்போம். அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டுட்டு வெளில வந்தீங்கன்னா உங்களால் எல்லாமே முடியும், உங்களால் எதுவுமே பண்ண முடியும். ஸோ போகிறதுக்கு முன்னாடி கடைசியாக நான் மேத்ஸ் சரியான்னு சொன்னேன், பட் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இந்த ஃபார்முலாவை போட்டிருக்கேன். இந்த ஃபார்முலா வந்து சிம்பிள் ஃபார்முலா, மேபி பார்க்கறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். ஸோ இந்த ஃபார்முலா என்னென்னா, அகெயின் ஐ எம் டேக்கிங் ரெஃபரன்ஸ் ஆஃப் சுசை சார், அவர் சொன்னார். ஸோ கேன்றது நாலேஜ், எஸ்ன்றது ஸ்கில், ஏன்றது எபிலிட்டி. இந்த மூணுன்றது எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் பிக்கப் பண்ணிக்கலாம். அது ரொம்ப 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 ஈஸி, ரொம்ப ரொம்ப ஈஸி, ஈஸியாக பிக்கப் பண்ணிக்க வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம். ஸோ நாலேஜின்றது இன்னைக்கு டச் ஆஃப் பட்டன் வந்துடும். நாங்களாம் படிக்கும்போது ஒரு ஆர்டிக்கிள் ஒரு விஷயம் தெரியணும்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 மேகசின் படிச்சு பார்த்து அதை தேடி பிடிச்சா ஒரே சின்ன ஆர்டிக்கிள் கிடைக்கும். நான் பிஜி பண்ணும்போதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இன்னைக்கு வந்து ஒரு கூகுளில் டச் பண்ணோன்னா உங்களுக்கு எல்லாமே வந்துடுது. ஸோ நாலேஜ்ன்றது பெரிய விஷயம் கிடையாது, ஸ்கில்ன்றது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க, அதை அப்ளை பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்கலாம், அது அப்படியே உங்களுக்கு கேபிலிட்டியாக மாறும். ஸோ இந்த கேஎஸ்ஏன்றது ரொம்ப பெரிய விஷயமே கிடையாது.
அந்த பிஏன்னு ரெண்டாவது சொல்றேன் பாத்தீங்களா, பிஏனா பர்சனல் இனிஷியேட்டிவ். பர்சனல் இனிஷியேட்டிவ்னா என்ன, நீங்க செல்ஃப் ஸ்டார்டரா இருக்கணும், எல்லாரும் புஷ் பண்ணக்கூடாது, எல்லாரும் வந்து உங்களை இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு புஷ் பண்ணக்கூடாது, நீங்களா செல்ஃப் ஸ்டார்டரா இருக்கணும், ப்ரோஆக்டிவா இருக்கணும். பின்றது ப்ரோஆக்டிவ், ப்ரோஆக்டிவ்னா நாளைக்கு என்ன வரும்ன்றதை எதிர்பார்த்து ஆன்டிசிபேட் பண்ணி அதுக்கு முன்னாடியே செய்யறது. ஆறுன்றது என்னன்னா ரெசிலியன்ஸ். இன்னைக்கு ரெசிலியன்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளால என்ன தடைகள் வந்தாலும் நீங்க பிளான் பண்ண மாதிரி எதுவுமே நடக்காது. இங்கேருந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும், இப்போ திருப்பத்தில இருந்து மதுரைக்கு போகணும்னா நீங்க அது போகணுன்ற நேரத்தில் போக முடியாது, எதுவானாலும் தடைகள் வரலாம் இடையில. அந்த தடையை, அந்த எந்த தடை வந்தாலும் அந்த தடையை நம்ம எப்படி வந்து டெவலப் பண்ணிக்கிறோன்றதை பொறுத்தான் அது. ஸோ இது எல்லாமே இருந்தால் மட்டும் போதாது, பேஷன் அண்ட் பர்பஸ். ஸோ இது ரெண்டுமே இருந்ததுன்னா சக்ஸஸ்ன்றது ஆட்டோமேட்டிக்காக வரும், அது நீங்கள் அச்சீவ் பண்ணலாம். நீங்கள் சக்ஸஸ்ன்றது அகெயின் டெஃபினேஷன் ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொருதும் மாறும். நீங்கள் எல்லாருமே மல்டிபிள்ஸ் டிசிப்ளின்லாம் வர்றதுனால உங்களை வந்து குறைச்ச இடம் விட்டுருக்காதீங்க, ரொம்ப நேரவோ பார்க்காதீங்க. ஒரு ஜுவாலஜி படித்தவங்க ஜுவாலஜியில் தான் போகணும், ஒரு ஒரு பிபிஏ படித்தவங்க பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த ரேஞ்சில் தான் போகணும், வேறு எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது. படிப்புன்றது இட்ஸ் அன் ஆடட் அட்வான்டேஜ். படிப்புன்றது உங்களுக்கு ஒரு 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 பாஸ்போர்ட் அவ்வளோதான். பட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் என்ன பிக்கப் பண்ணிக்கிறீங்க. இன்னைக்கு வந்து படிக்கணும்னா கிட்டத்தட்ட ஒருத்தனை இன்டர்வியூ பண்ணுறேன்னா அவன் படித்த குவாலிஃபிகேஷனை தவிர ஒரு 10 சர்டிஃபிகேஷன் அவன் வாங்கியிருக்கான். இன்னைக்கு சர்டிஃபிகேஷன்ன்றது புதுசாக கற்றுக்கணுன்றதுலாம் நிறைய இருக்குது. அண்ட் மோரோவர் ஒரு கரியர் ஒரு லைஃப்ன்றதும் மாறிப்போச்சு. எங்கள் அப்பா காலத்தில் ஒரு ஒரு கவர்மெண்ட் ஜாபில் ஜாயின் பண்ணாங்கன்னா வாழ்க்கை ஃபுல்லாக அதிலே தான் இருப்பாங்க. என் காலத்தில் ஒரே கரியர் பட் மல்டிபிள் ஆப்பர்ச்சுனிட்டி, நிறைய கம்பெனியில் வேலை செய்யணும். இன்றைக்கெல்லாம் வந்து என்னென்னா காலையில் ஒரு வேலை பார்க்குறாங்கன்னு ஒருத்தங்க மத்தியானம் வேறு வேலை பார்க்கலாம், சாயந்தரமும் வேலை பார்க்கலாம். இன்றைக்கி கிக் எக்கானமி மூவ் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் வந்து டோன்ட் ரெஸ்ட்ரிக்ட் யுவர் செல்ஃப் டு ஒன்லி ஒன் ஸ்ட்ரீம் ஆஃப் யுவர் எஜுகேஷன், ஒன் ஸ்ட்ரீம் ஆஃப் யுவர் கரியர். லுக் அட் மல்டிபிள் திங்ஸ், தேர் ஆர் மல்டிபிள் டிசிப்ளினரி தான் இன்றைக்கி வந்து வேல்யூ ஜாஸ்தி. இந்த ஸ்பெஷலிஸ்ட் ரோல்லாம் வந்து போகாதீங்க. இன்றைக்கி எல்லாருக்குமே ஜெர்னலிஸ்ட் ரோல் தான் டிமாண்ட் ஜாஸ்தி. ஸோ நிறைய விஷயங்கள் கற்றுங்க. உங்களோட அறிவு வந்து வித்லையும் சரி பிரத்லையும் சரி ரெண்டு இடத்துலையுமே போயிட்டு இருக்கணும், ஒரே இடத்துல போயிட்டு இருக்கக்கூடாது. ஐ எம் ஸ்டாப்பிங் ஹியர், லெட்ஸ் டாக். வாங்க பேசலாம், கேள்விகள் ஏதாவது இருந்ததுன்னா பேசலாம். ஐ எம் ஸ்டாப்பிங் ஹியர். டாக்டர் மஞ்சுளா சார், தேங்க்யூ சார். Thank you, sir. Gopinath, sir. Gopinath, sir. Unmute panikam. Unmute panikam, sir. வணக்கம் சார். என் பேர் மணிகண்டன். ஃபைனலி சொல்லுங்க மணிகண்டன், நீங்க ஹவ் யூ கேன் மேனேஜ் டு கிராக் கேட் எக்ஸாம் சார். நான் கேட் எக்ஸாம்ல எழுதல சார், நான் கேட் எக்ஸாம்ல எழுதல. மதுரை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோஷியல் சயின்சஸ்ல வந்து அவங்களோட இன்ஸ்டிடியூட் எக்ஸாம் ஒன்று இருந்துச்சு. இன்ஸ்டிடியூட் எக்ஸாமுக்கு அப்புறம் வந்து இன்டர்வியூ இருந்தது, குரூப் டிஸ்கஷன் இருந்துச்சு, இன்டர்வியூ இருந்தது. பட் கேட் எக்ஸாம் கிடையாது. நான் கேட் எக்ஸாம் டயர் 1 டயர் 2 டயர் 3 காலேஜுக்கு என்ன சார் கோச்சிங் டிஃபரன்ஸ், அங்க இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சார்? நிச்சயமா ஒவ்வொரு இன்ஸ்டிடியூட்லயும் எனக்கு ரெண்டு விதமான ஒப்பீனியன் இருக்குதுல. ஒன்னு வந்து இன்ஸ்டிடியூட்டுக்குன்னு சில வேல்யூ இருக்கு, நோ டவுட் அபவுட் இட். நானும் வந்து பிஹெச்டி பண்ணும்போது பிஹெச் பண்ணணும்னு ஆசைப்பட்டது வந்து நான் எல்லா காலேஜ்லேயும் பண்ண விரும்பலை, நான் பண்ணுறது ஐஎம்ல தான் பண்ணுவேன்னு சொல்லி பண்ணேன். ஏன்னா எனக்கு வந்து அந்த பிராண்டும் தேவைப்பட்டுச்சு. ஓகே, நான் படித்தது வந்து நான் என்னோடய ஸ்கூல்லாம் பெரிய நான் கான்வென்ட்லாம் படிக்கலை, எனக்கு ஒரு பிராண்டு தேவைப்பட்டுச்சு. ரெண்டாவது அவங்களோட பிராண்டு மட்டும் கிடையாது, அவங்களோட அப்ரோச்சும் வேறு மாதிரி இருந்துச்சு, வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் இன்னைக்கு ப்ரீமியர் இன்ஸ்டியூட்டுக்கு ஏன் வந்து நிறைய கம்பெனி வந்து இன்டர்வியூக்கு போகிறாங்க, அங்கே ஏன் கேம்பஸில் ஹையர் பண்ணுறாங்கன்னா அவங்களோட கரிக்குலம் வேறு மாதிரி, அவங்களோட ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் வேறு மாதிரி. அவங்களோட கரிக்குலம்னு எடுத்துட்டீங்கன்னா நான் இப்போ நான் சொன்னது மாதிரி தான் முன்னாடி, நிச்சயமா நான் படிக்கும்போது நான் பிஜி பண்ணும்போது நிறைய கற்றுக்கிட்டேன். ஓடின்றதுலாம் அப்போ கான்செப்ட், ஆர்கனைசேஷன் டெவலப்மெண்ட்றது அப்போல்லாம் நிறைய பேருக்கு தெரியக்கூட தெரியாது. எங்களுக்கு ப்ரொஃபஸரே வந்துட்டு சென்னையிலேருந்து ஒருத்தர் பஸ் பிடிச்சி வருவார், வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு அடுத்த நாள் போயிடுவார். அது ரெகுலராக ப்ரொஃபஸர் கூட கிடையாது, ப்ராக்டிஷனர் தான். ஸோ அப்போல்லாம் அதெல்லாம் இருந்துச்சு எனக்கு மதுரையில் படிக்கும்போது. ஆனால் அதுக்கப்புறம் வந்து நான் ஐஎம்ல அந்த சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் பண்ணும்போது எனக்கு வேறு பெர்ஸ்பெக்டிவ் மாறுனுச்சு.
ஏன் மாறினுச்சுன்னா அங்க கேஸ் ஸ்டடி மெத்தட். ஸோ அங்கே எல்லாமே வந்து ஒவ்வொரு கிளாஸுமே என்னன்னா ஒரு கேஸ் ஸ்டடி பத்தி. அப்ப என்னங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்த மாதிரி தான், கிட்டத்தட்ட ஒரு கம்பெனில வேலை செஞ்ச மாதிரி தான் அந்த 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 என்வாயர்மெண்ட்டு அந்த சுச்சுவேஷன் அந்த கம்பெனில. ஸோ அது என்னன்னா எக்ஸ்போஷர் நிறைய கிடைக்குது. அந்த எக்ஸ்போஷர்னால நான் வந்து விஷயங்களை புது விதமா அணுகலாம், என்னோட பெர்ஸ்பெக்டிவ் மாறும், என்னோட குவஸ்டினிங் கேபிலிட்டி மாறும். ஸோ அது வந்து அட்வான்டேஜ் ஆஃப் டியர் ஒன். அதுக்காக நான் எனக்கு டியர் ஒன் கிடைக்கல, டியர் டூல டியர் டூ த்ரீ காலேஜ்ல தான் படித்தேன், எனக்கு அந்த மாதிரி பெருசாக பண்ண முடியாதுன்னா நிச்சயமா பண்ண முடியும். நான் வந்து டியர் டூ காலேஜ் கூட கிடையாது, டியர் ஒன் காலேஜ்ல கூட நான் டிஸ்ட்ல படிச்சிருந்தேன்னா ஒருவேளை சொல்லலாம் இன்னைக்கு பெருமையா. ஸோ டிஸ்ட்ல படித்தேன்னு சொல்லிட்டு டாடா இன்ஸ்டியூட் ஆஃப் சோஷியல் சயின்ஸஸ்ல, அது நான் நம்பர் ஒன் காலேஜ் எக்ஸ்எல்ஆர் இன் நம்பர் ஒன் காலேஜ் இன் ஹெச்ஆர்ல. நான் பண்ணது மதுரை இன்ஸ்டியூட் ஆஃப் மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சோஷியல் கூட கிடையாது, மதுரை இன்ஸ்டியூட் ஆஃப் சோஷியல் சயின்ஸ். பட் ஸ்டில் என்னால் முடிஞ்சு ஏன்னா நம்மளோட உழைப்பு அதில் தான் இந்த பர்சனல் இனிஷியேட்டிவ்னு சொன்னேன். உங்களால் நீங்களாக ஸ்டார்ட் பண்ணிட்டு நீங்களாக கற்றுக்கலாம் நிறைய விஷயம். உங்களோட குவாலிஃபிகேஷனோ பிராண்டோ எந்த இன்ஸ்டியூட்டில் படிச்சிங்கிற பிராண்டோ உங்களோட இன்டர்வியூக்கு கொண்டு வரும், இன்டர்வியூ ஸ்டேஜுக்கு அதை கூப்பிட்டு போவோம். ஆனால் அந்த இன்டர்வியூவில் என்ன பண்ணுறது அது உங்கள் கையில் தான் இருக்குது. அதுக்கு இன்றைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நிறைய இருக்குது. இன்றைக்கி ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கற்றுக்கிறதுக்கோ உங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கோ உங்களோட பிராண்ட் வேல்யூ அதிகமாக்கிறதுக்கோ உங்களோட திறமையை வெளியில் சொல்கிறதுக்கோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஒன்றும் இல்லை, ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு நீங்கள் இஃப் யூ ஆர் கிரியேட்டிவ் அண்ட் இஃப் யூ வாண்ட் டு டாக் அபவுட் யுவர் சேலஞ்ச் இனி நாட் இஷ்யூனோட மீன் நீங்கள் வந்து மைக்கால படிச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது, நீங்கள் வந்து வால்ட் டிஸ்னி ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிச்சுக்கணும் அவசியம் கிடையாது. ஒரு யூடியூப் சேனலில் வந்து நீங்கள் உங்களோட திறமை எல்லாமே காமிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து யார் எடுத்துக்கணுமோ அவங்க எடுத்துப்பாங்க. இன்னைக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் நம்ம, ரைட்? ஸோ அதனால் காலேஜ் டியர் டூ டியர் ஒன்றதெல்லாம் இது வந்து உங்களுக்கு இன்டர்வியூ போகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தரையும். அதுக்கப்புறம் உங்களோட இண்டிவிஜுவல் கேபிலிட்டி தான், அந்த இண்டிவிஜுவல் கேபிலிட்டி நீங்க எந்த காலேஜ்ல படிச்சாலும் நீங்க பிக்கப் பண்ணிக்கலாம். தட்ஸ் மை வியூ சார். ஐ அம் நாட் ஆஸ்கிங் ஃபார் தட் சார். டயர் 1 டயர் 2 காலேஜ் வந்து கேம்பஸ் நிறைய இருக்கும், நிறைய ஹை அமௌண்ட் ஆஃப் சாலரி பேக்கேஜ்ல போலாம். ஐ அம் நாட் டாக்கிங் அபௌட் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன். அவங்களோட ஒவ்வொரு காலேஜஸோட அப்ரோச்சஸ் வேற மாதிரி இருக்கும். டியர் ஒன் காலேஜ்ல நீங்க சொன்ன மாதிரி அப்ரோச் வேற மாதிரி இருக்கும், அவங்களோட எஜுகேஷன் கரிக்குலம் வேற மாதிரி இருக்கும், அவங்க சொல்லிக்கிற விதம் வேற மாதிரி இருக்கும். அதுல அகைன் உங்களை ஏன் ஃபில்டர் பண்றாங்க, ஏன் கேட் எக்ஸாம் அதெல்லாம் ஃபில்டர் பண்றாங்க, இட்ஸ் எ ரிலேட்டிவ் வேர்ல்ட், ரைட்? ஸோ எப்போதுமே நான் அவன் அப்படின்றத கம்பேரிசனில் தான் போகும், ரிலேட்டிவ்ல தான் போகும். இப்போ எல்லாருமே வந்துட்டு 100% எடுத்துட்டாங்கன்னா பெரிய விஷயம் கிடையாது. சில 100% எடுக்கிறவங்க இருப்பான், 40% இருக்கிறவங்க எடுப்பான். ஸோ அவங்க எடுக்கும்போது அங்கேயே ஒரு ஃபில்ட்ரேஷன் வந்துடுது, அங்கேயே வந்து ஃபில்ட்ரேஷன் வந்துடுது, அங்கேயே ஒன்லி நல்ல க்ரீமி கேப்பபிள் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் அவங்க எடுக்கிறாங்க. ரெண்டாவது அவங்களுடைய எஜுகேஷன் அப்ரோச்சும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறதுனால அஃப்கோர்ஸ் தே வில் பி தி பெஸ்ட். தேங்க்யூ. ஜீவா சொல்லுங்க டாக்டர் முத்து. சாரி நான் ரொம்ப கான்சியஸா வேற சொல்ல இப்ப பணத்தை தேடுற தேவை இல்ல, ஏறத்தால ஏதோ பணம் உங்களை தேடிட்டு இருக்கு, பணத்தை நீங்க தேடல இல்லையா, பணம் உங்களை விரட்டு, முத்து. அகெயின் ஐ மீன் சொசைட்டி கொடுக்கணுன்றது வந்து அது ஃபினான்ஷியலாக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அண்ட் மோரோவர் அண்ட் ஃபினான்ஸெலாம் வந்து இது நான் அச்சீவ் பண்ணிட்டேன்றதுலாம் எதுவுமே கிடையாது, எந்த ஒரு ஸ்டேஜ்லையும் இது சொல்ல முடியாது. இது தான் நான் வந்து அச்சீவ் பண்ண நினச்சேன், இதை நான் அச்சீவ் பண்ணிட்டேன், இன்னமும் நான் பைசா தேட மாட்டேன்றதுலாம் கிடையாது. பிகாஸ் யுவர் சம்ஹவ் யுவர் ரீச்சிங் யுவர் எஸ்டாப்ளிஷிங் யுவர் லைஃப் ஸ்டைல், அந்த லைஃப் ஸ்டைலை மெயின்டைன் பண்ணணும்னு தோணுப்பேன். ஓகே, அந்த மெயின்டைன் பண்ணுறதுக்கான தேடுதல் தொடர்ந்து இருக்க தான் செய்யும்.
ஆனா என்ன ஒரு இதுனா என்ன நம்மளால கொடுக்க முடியும், என்னோட சொத்துன்றது I'm not a businessman, I'm not an entrepreneur, I'm still an employee. So ஒரு எம்ப்ளாயியா வந்து என்னால என்ன கொடுக்க முடியும்னா, மை பிகஸ்ட் ஸ்ட்ரென்த் இஸ் மை நாலேஜ். ஓகே, என்னோட நாலேஜ், என்னோட அனுபவம், என்னோட எக்ஸ்பர்டைஸ், அதுதான் வந்து என்னோட பெரிய சொத்து. இந்த ரீசன் வை ஐ ஆம் டூயிங் மை பிஹெச்டி, இப்போ நீங்களாம் பண்ற சர்வீஸ் வந்து அது யூஆர் ஆல்சோ கிவிங் பேக் டு தி சொசைட்டி. நீங்க வந்து வேலை செய்றீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு, எனக்கு எப்பவுமே ஆசிரியர்கள் ப்ரொஃபஸர்ஸ் அது காலேஜாக இருக்கட்டும், ஸ்கூலாக இருக்கட்டும், எந்த ஒரு இடத்துல இருக்கட்டும், தே ஆர் கிவிங் பேக் டு த சொசைட்டி இன் எ பிக் டைம் தென் எனியோன் எல்ஸ். வேற எந்த தொண்டு நிறுவனமும் எந்த ஒரு பெரிய கம்பெனியும் இவ்வளோ பண்ணாங்க அவ்வளோ பண்ணாங்கன்றத விட நீங்கள் பண்ணுறது தான் வந்து பெரிய விஷயம். என்னோட ஆசை எல்லாமே வந்து நீங்கள் பண்ணுறதை நான் பண்ணணும், அதை நான் சீக்கிரமாக பண்ணணும், அவ்வளோதான். அந்த சீக்கிரமாக பண்ணுறதுக்கு என்னென்னா, இப்போ வரைக்கும் நான் பிஹெச்டி பண்ணுறேன், அந்த பிஹெச்டி பண்ணுறதுக்கான காரணமும் அதான். என்னோட பிஹெச்டி முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து ஐ வாண்ட் டு பி இன் டீச்சிங், ஐ வாண்ட் டு பி இன் கோச்சிங், ஐ வாண்ட் டு இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள் லைஃப். அது வந்து ஹெல்ப் பண்ணலாம், அவங்களுக்கான வாழ்க்கையை கொடுக்குறோம். நம்ம இதே ஒரு ஜப்பானிய பழமொழி ஒன்று இருக்கு இல்லையா, பசி இருக்குன்னா வந்து சாப்பாடு கொடுக்க கிடையாது, அவனுக்கு வந்து என்னத்தை நம்ம கொடுக்கணுன்றது தான் முக்கியம். அவனுக்கு சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுக்க முடியும். அது நீங்க எல்லாமே பண்றது எல்லாமே என்னன்னா, ஒருத்தங்களோட லைஃபை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு. என்னோட ஆசை, என்னோட விஷன் எல்லாமே இதுதான். ஐ வாண்ட் டு டீச், ஐ வாண்ட் டு கோச், ஐ வாண்ட் டு ஹெல்ப் பீப்புள் டு சக்சீட். இன்னைக்கு ஒருத்தன் பிசினஸ் பண்றானா, அவனுக்கு என்னோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நான் என்ன ஹெல்ப் பண்ண முடியும் அவன் சக்சஸ் ஆகிறதுக்கு. அப்படிதான் அந்த கம்யூனிட்டி, அதுவும் கம்யூனிட்டி சர்வீஸ் தான். இட் இஸ் நாட் ஆல்வேஸ் நோ, ஒரு தொண்டு நிறுவனம் பண்ணுறத மட்டும்தான் கம்யூனிட்டி கொடுக்குறதுன்னு அர்த்தம் கிடையாது. எஜுகேஷன், நாலேஜ், எக்ஸ்பர்டைஸும் கம்யூனிட்டி கொடுக்குறது. அதுதான் நான் பண்ணணும் ஆசைப்பட்றேன், அதுதான் பண்ணுவேன். அதாவது இன் கேஸ் உங்களால் வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் உங்களோட தமிழ்நாடு கேட்டு பார்க்கலாம்ங்களா? ஸோ நீங்க சொன்னது டைப் டூ டைப் த்ரீ அந்த காலேஜில் இருக்க அந்த ஊர்ல இருக்க காலேஜஸுக்கு நீங்க ரெக்ரூட் பண்றதுக்கு அந்த வாய்ப்பு பட்சத்தில் நீங்க படிச்ச இந்த காலேஜுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அது கண்டிப்பா முடியும், அது கண்டிப்பா முடியும். இங்க இருக்கிற அந்த யார் இன்சார்ஜோ அவங்களுக்கு வந்து கனெக்ட், எனக்கு அந்த நம்பர் கொடுத்தீங்கன்னா அவரை கான்டக்ட் பண்றேன். அது அது கண்டிப்பா முடியும், அது கண்டிப்பா. இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்க சொன்ன மாதிரி மீனை பிடிச்சி கொடுக்கறது முக்கியம் இல்லை, மீன் பிடிக்க கத்து கொடுக்கறதா முக்கியம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி இந்த குழந்தைகளுக்கு இங்க இருக்க இந்த ஃபைவ் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம ரிலையன்ஸ்ல ஒரு 100 பேருக்கு 200 பேருக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்சா அது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு அது 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 கண்டிப்பா முடியும் முத்து, அது கண்டிப்பா முடியும். அதுக்கான வாய்ப்புகள் பண்ணலாம். எல்லா சார்பாக ஒரு கோரிக்கையா வேற யாராவது கேட்குறீங்களாப்பா? நிறைய கத்துக்க முடியும். அவங்க கத்துக்கிறத விட எனக்கு செல்ஃபிஷ் மோட்டிவ், நாங்க கத்துக்கலாம். முதல்ல ஒருத்தர் கேட்டாரு மணிகண்டன், அருமையா கேள்வி கேட்டாரு. ஓகே, நல்ல வாய்ப்பு பயன்படுத்திக்கலாம். கேளுங்க, போன கிளாஸ்ல ஒரு நாள் சொல்லி கொடுத்தாங்க, உண்மையிலே மனசுக்கு பெரிய பயம் என்னன்னா மரண பயத்துக்கு பெரிய பயம் என்ன, அதாவது மரண பயம் பெரிய பயம் சொல்லுவாங்க, அதுக்கடுத்து 10 பேர் முழுக்க நிக்கிறது அடுத்த பயமா இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க சைக்காலஜிஸ்ட். பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, 4 பேர் முழுக்க நிக்கிறத சரியோ தப்ப தைரியம் பேசணும், அந்த கான்ஃபிடன்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு பசங்களுக்கு. பட் அதை கொஞ்சம் கொஞ்சமா லேர்ன் பண்றதுக்கு நாங்க இப்ப புதுசா ஒரு நாங்க கமிட்டி மெம்பர்ஸ் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல ஒரு 10 பசங்களை எடுத்து அந்த கிளாஸ்ல இருக்கிற பெஸ்ட் அந்த கிரீம் எடுத்து அவங்களை கிளீன் பண்ணி அவங்கள எப்படி ஸ்டேஜ்ல பேச வைக்கிறது, எப்படி ப்ரெசென்ட் கொடுக்குறது, ப்ரெசன்டேஷன் கொடுக்குறது, இதெல்லாம் செய்யலாம்ங்கிற ஒரு ஐடியால இருக்கும். மேபி அடுத்த தடவை நீங்க இப்ப திருப்பி பேச நேரடியாக பேச வர்றப்ப ரெண்டுங்கிறது ஒரு 10 யூலோ கேள்வி கேட்பாங்க.
டைம் இருந்ததுன்னா ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த இந்த இதுதான் இன்ஃபேக்ட் வந்து அந்த பயம்ன்றது எல்லாருக்குமே இருக்கும். இதுக்கு முன்னாடி இந்த செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நானே ஒரு 10 தடவை வீட்டில் நடந்தேன். ஏன்னா எனக்கு அந்த பயம் இருந்தது. நான் படித்த காலேஜில் நான் என்னோட ஜூனியர்ஸ்கிட்ட நான் பேச போகிறேன், இருந்தாலும் என்னோட ஜூனியர்ஸ்கிட்ட எனக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் நான் பேச போகிறேன்னா கூட அந்த பயம்ன்றது இருக்கும். அந்த பயம்ன்றது ஆக்சுவலாக நான் எப்போவுமே எந்த ஒரு சூழ்நிலையும் பயம் இருந்துச்சுன்னா அதை போக்குறதுக்கு நான் எனக்கு நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயத்த வேணால் மேபி ஷேர் பண்ணலான் இருக்கேன். நான் ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன் உங்கள் கம்பெனியில். ஒரு முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட்டு அதை பண்ணிவிட்டு நான் ப்ரெசென்ட் பண்ண வேண்டியிருந்துச்சு என்னோடய மேனேஜ்மெண்ட்டை. என்னோடய பாஸ் இல்லை, என்னோடய ரிப்போர்ட்டிங் மேனேஜர் வந்து எனக்கு லீவு. நான் பண்ண வேண்டியிருந்துச்சு அந்த ப்ரெசன்டேஷனை. நான் பண்ண வேண்டியிருந்துக்கும் போது எனக்கு பயமாக இருந்தது, போகிறதுக்கு பயமாக இருந்தது. 25 வயசு, ஜஸ்ட் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு. அது மேனேஜ்மெண்ட்டில் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப தயக்கமாக இருந்தது. என்னோட கன்சல்டன்ட் ஒருத்தர் வந்து என்ன சொன்னார், அது அவரும் அது நீ தானே ப்ரிப்பேர் பண்ணினாரு. ஆமாம், நான் தான் ப்ரிப்பேர் பண்ணேன். அப்புறம் ஏன் பயப்படுறேனாரு, இல்லை ஏதோ தப்பாக சொல்லிட்டாங்கன்னா அது தப்பாக இருந்துச்சுன்னா இஃப் தி ஆர் நாட் அக்செப்டிங் இட் தென் வாட் வில் ஹேப்பன் அப்படிலாம் சொன்னேன். அவர் அதுக்கு சொன்னார், எக்ஸ்ட்ரீம் என்ன ஆகும் அப்படின்னாரு. மேபி என்னை திட்டுவார், இல்லை அதை விட எக்ஸ்ட்ரீமாக என்ன பண்ணுவார், மேபி வேலையை விட்டு தூக்கலாம் என்ன. மேக்ஸிமம் வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலில் போனால் என்ன வேலையை விட்டு தூக்குவார், அவ்வளோதானே, உன் தலையை எடுக்க மாட்டார்ல அப்படின்னாரு. நிச்சயமாக முடியாது அப்படின்னு. அது வந்து எனக்கு இன்றைக்கும் ஞாபகம் இருக்கும், அதை ஒரு தடவை ஞாபகப்படுத்திப்பேன். ஏன்னா எக்ஸ்ட்ரீம் சுச்சுவேஷன் வந்து இதுதான் நடக்கும்போது அதுக்கு ரெடி ஆகிட்டோம்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது தான் கற்றுக்க முடியும். எனக்கு தெரிஞ்சு இது நான் அது எல்லா நேரத்துலையும் எக்ஸ்ட்ரீமாக யோசிக்கணும்னு நான் சொல்ல வரல. என்ன சொல்ல வரேன்னா அதை கற்றுக்க முடியும், அப்போ தான் கற்றுக்க முடியும், அப்போ தான் தெளிவுபெற முடியும். அது எனக்கு ஒரு பாடமாக அமைஞ்சுது. எனக்கு நான் ரொம்ப மதிக்கிற ஒரு ப்ரொஃபஸர் வந்து சேதுராமன். இப்போ அவரோட இடத்துல நீங்கள் இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. அந்த டிபார்ட்மெண்ட்டோட ஹெச்ஓடியாக இருக்கிறது, என் கூட படித்தவர், என் கிளாஸ்மேட்டு அதே காலேஜில் வந்து ஹெச்ஓடியாக இருக்கின்றது எனக்கு ரொம்ப பெருமையான விஷயம். இன்னும் நிறைய வரணும், அதுதான் என்னோட ஆசை. தேங்க்யூ. தேங்க்யூ சார். அடுத்ததாக நன்றியுரை வழங்க வணிகவியல் துறை பேராசிரியர் திரு ராஜேந்திரன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். And members of the Gagarins, thank you, sir. In spite of his busy schedules, Jeeva Balakrishnan sir spent his valuable presence and provide the HR practices. It will be more useful to our students. Thank you, sir. Thank you very much. Thank you. Thank you. Thank you. Thank you. Thank you. My pleasure. Yeah. So thank you everyone. Pramuthakam sir. Ma'am. Thank you ma'am. Final conversation. Okay sir. Okay. Thank you sir. Thanks a lot. Thank you sir.